الحمد لله والصلاة والسلام على رسول الله ولا نبي بعد. நான் கடைசியாக படித்தது வந்து அதானை பற்றி, அப்படித்தானே? அதான் சம்பந்தமாகத்தான் லாஸ்ட் பாடம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் செவ்வாயும் புதனும் ரெண்டு நாளும் காலையில் ப்ரோக்ராம் வச்சு அதனால காரணம் என்ன, ஒரு செவ்வாய் எனக்கு மிஸ் ஆகிட்டதுனால அடுத்த வாரம் வந்து செவ்வாய் காலையிலையும் இதே நேரத்தில் ஒன்றும் புதன் காலையிலையும் இதே நேரத்தில் ஒன்றும் இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம். அதுக்கு பின்னால் அதுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு அரை மணி நேரம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம், அப்போ தானே நம்ம கொஞ்சம் மீட்டு பண்ண எவ்வளோ படிச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு பேப்பர் கொஞ்சம் அடித்து இந்த பாடங்களில் பெரிய ஆய்வு மாதிரியான எக்ஸாம்லாம் இல்லை. சரியா, நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், நீங்கள் என்ன நினைப்பீர்கள், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, பில கூடும் கூடாது, வாஜிப் சுன்னா முஸ்தஹப் இப்படி விரும்பத்தக்கது கட்டாயம், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கிறே, இவைகளை பற்றியான கொஞ்சம் ஒரு சுருக்கமான இந்த பாடம் இது வரைக்கும் நான் எதுவோ படிக்கிறோமோ, அடுத்த புதன் வரைக்கும் எவ்வளோ படிக்கிறோமோ அது வரைக்கும் எடுத்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் உண்டு வச்சு, அவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு முறையாவது எக்ஸாம் வைக்கணும் இது முடியும் வரைக்கும். அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் மனசில் பதியும், சிந்தனையில் பதியும், விளக்கம் என்ன செய்யும் கொஞ்சம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓரளவில் திருப்பி திருப்பி மீட்டிங்னு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தயாராகிடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நாங்கள் தொழுகையுடைய பாடத்தில் வந்து முதலாவது படித்தோம் வந்து கிதாபு சல்லா, கிதாபு தஹாரா முடிஞ்சு, சுத்தம் சம்பந்தமான பாடம் முடிஞ்சுது. ரெண்டாவதாக கிதாபு சலா, தொழுகை சம்பந்தமான பாடம். தொழுகையில் வந்து நாங்கள் பாபுல் மவாக்கை, தொழுகையுடைய நேரங்கள் சம்பந்தமாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். இரண்டாவதாக வந்து பாபுல் அதான், அதான் சம்பந்தமான அந்த பாடத்தை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பாபு சுருத்தி சலா, தொழுகையுடைய நிபந்தனைகள் சம்பந்தமாக, அதுக்கு பின்னால் ஒவ்வொன்றா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இப்போ முதலாவது நம்ம ஏற்கனவே சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்திக்கொள்கிறோம், நம்ம படிக்கிற கிதாப் என்ன என்ன அது மறந்துடுறோம், துரருல் பஹியா. இந்த கிதாப் யார், உஸ்த முஅல்லிஃப் யார், இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா அவர்கள். இப்போ அடுத்ததாக வேறு என்ன தகவல், அதாவது இந்த நூல் மிக சுருக்கமாக பேசப்படுற ஒரு நூல், சுருக்கமாக மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், இதில் எல்லா பாடங்களையும் சுருக்கமாக தான் என்ன செய்வோம் நாங்கள் படிக்க போகிறோம். அதாவது அவுட்லைன்களையும் அதில் உள்ள வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் என்ன செய்வோம் நாங்கள் இதில் பார்ப்போம். ரைட். இப்போ பாபு சுருத்தி சலா, தொழுகையுடைய நிபந்தனைகள் அப்படின்ற ஒரு பாடம். நிபந்தனை நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஷரத், அதே போல் வாஜிப், ருக்குன் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாஜிப்னா என்ன கட்டாயம், ஷரத்துனா என்ன நிபந்தனை, ருக்குனண்டா என்ன தூண், மூணுக்கு என்ன வித்தியாசம், மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ருக்குன் அப்படின்னு சொன்னால் அந்த இபாதத்துக்கு உள்ள பகுதிகள், இபாதத்துக்கு உள்ளே உள்ளவைகள், அதில் ஒன்று விடுபட்டால் அந்த தொழுகை என்ன கூடாது, கட்டாயமாக திருப்பி என்ன செய்யணும் அந்த அந்த ருக்குனை மீட்டணும். இப்போ ருக்கு விடுபட்டால், சுஜூத் விடுபட்டால், சூத்துல் ஃபாத்தியா விடுபட்டால், அதே போல் இருப்பு விடுபட்டால், இறுதி அத்தையாத்து, முதல் சலாம் இப்படியெல்லாம் விடுபட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ரக்காத்தை திருப்பி என்ன செய்யணும் மீட்டி ஆகணும், முழு தொழுகை மேலே அந்த ரக்காத்தை என்ன செய்யணும் மீட்டி ஆக வேண்டும். இதுக்கு சொல்கிற என்ன ருக்குன் தூணுண்டு. ஷரத்து நிபந்தனை என்றால் அந்த விவாதத்துக்கு முன்னால் பின்னால் நிபந்தனைகள் இருக்குது, நுழைவதற்கு முன்னால் உதுவெடுக்கணும், கிபிலா முன்னோக்கணும், இடம் சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்குதே, இதுக்கெல்லாம் பேர் என்ன நிபந்தனைகள் ஷரத். அப்போ ஷரத்துக்கும் ருக்குனுக்கும் வித்தியாசம் வேணுச்சா, அது இல்லாட்டியும் தொழுகக்கூடாது, இது இல்லாட்டியும் தொழுகக்கூடாதான். ஆனால் ருக்குனண்டா இபாதத்துக்கு உள்ள உள்ளவைகள், ஷரத்துண்டா இபாதத்துக்கு வெளியே உள்ளவைகள். வாஜிப் அப்படின்னு சொன்னால் தொழுகக்கூடாதுன்ற இடத்துக்கு வராது, அதை விட்டா, அதை விட்டால் அதான் மறந்து விட்டா, வேண்டுமென்று விட்டால் வந்து திருப்பி கட்டாயம் என்ன செய்யணும் தொழுகை மீட்டி தான், அது வேறு. ஆனால் அதாவது மறந்து விட்டால் தொழுகக்கூடாது, அல்ல அந்த ரக்காத்து கூடாது, அதை மீட்டணும் என்ற இடத்துக்கு வராது. ஆனால் சஜிதா சஹு என்ன செய்யணும், அவர் செய்ய வேண்டும், சஜிதா சஹு செய்யணும் அப்படின்றதான் வாஜிப். மூணு வித்தியாசம் விளங்கிட்டா, ருக்குன்னா அந்த இபாதத்துக்குள்ளே உள்ள, அதே நேரம் அதை விட்டால் அந்த ரக்காத்தை என்ன செய்யணும் மீட்டணும் என்று சொல்கிற லெவலில் உள்ளது ருக்குன். அதே நேரம் வாஜிப் என்று சொன்னால் மீட்ட தேவையில்லை, சஜிதா சஹு என்ன செய்யணும் செய்யணும். ஷர்த்தண்டா தொழுகைக்கு வெளியே உள்ளவை, இந்த உதுவெடுக்கிறது, கபிலா முன்னோக்கிறது, சுத்தமாகிக்கிறது, இதெல்லாம் என்ன தொழுகைக்கு வெளியே உள்ள நிபந்தனைகள், இதுக்கு தான் என்ன செய்யற ஷர்த்ன்றது. எனவே ருக்குன் ஷர்த் இது ரெண்டு கடையில் வித்தியாசம், தமிழில் சொல்கிறதா இருந்தால் நிபந்தனை தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. நிபந்தனை என்றால் இபாதத்துக்கு வெளியே உள்ளவைகள், தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து இபாதத்துக்கு உள்ளே உள்ளவைகள். ரைட். இப்போ இந்த அடிப்படையில் பாபு சுருத்தி சலானே இப்போ உங்களுக்கு வழங்கிடணும். தொழுகையுடைய நிபந்தனைகள்னு எதை சொல்ல போகிறாரு, தொழுகைக்குள்ள நுழைவதற்கு முன்னால் உள்ள அந்த விஷயங்கள் என்ன செய்கிறார் சொல்ல போகிறாரு. முதலாவது வயஜிபு அலல் முசல்லி தத்ஹீரு தௌபிஹி வ பதனிஹி வ மகானிஹி மினன் நஜாஸா வ யஸ்துரு அவுரதஹு. தொழுகின்றவர் வந்து அவருக்கு கடமை தத்ஹீரு தௌபிஹி, அவரது அதாவது ட்ரெஸ்ஸை என்ன அவர் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்,
ட்ரெஸ்ஸை சுத்தப்படுத்துறது கடமை. சுத்தப்படுத்துகிறேன் நல்லா சோப் போட்டு கழுவி அயம் பண்ணி அந்த சுத்தம் இல்லை, அது வந்து அழகு விலங்கு அழகுபடுத்தல். நாங்கள் படிக்கிற ஃபிக்ஹ் ரீதியாக உள்ள விஷயங்கள் சுத்தப்படுத்த நஜீஸ்லேருந்து என்ன செய்யணும், சுத்தப்படுத்த வேண்டும். அப்போ நஜீஸ்னால் என்னென்னு தெரியணும், அதை நாங்கள் பார்த்துட்டோம். அந்த நஜீசுகள்லேருந்து என்ன செய்யணும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கசட்டப்பட்டிருக்குது அல்லது என்ன வேறு மாதிரியான நம்ம அறுவருக்கத்தக்க ஒரு விஷயம் பட்டிருக்குது, எச்சில் பட்டிருக்குது, பிள்ளையுடைய என்ன எச்சில் பட்டிருக்கு, இதெல்லாம் நஜீஸா இல்லை மார்க்கரீதியாக எது நஜீஸோ அது பட்டிருந்தால் அந்த ட்ரெஸ் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணி விட வேண்டும். அடுத்தது ஒபதனிகி, உடம்பும் அதே மாதிரி தான், ஒமக்கானி, இடமும் அதே மாதிரி தான். இப்போ ரசூல் சொல்லா பள்ளியில் வந்து ஒருவர் என்ன செஞ்சார், ஒன்று கிருந்துட்டு போனால் ரசூல் நாங்கள் என்ன செஞ்சாங்க, அதில் தண்ணி ஊற்றி அதை சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ நிலத்தை என்ன செய்யணும், சுத்தப்படுத்த. நம்ம தொழுற இடம், ட்ரெஸ்ஸு, அதே போல் உடல், இது மூன்றும் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சுத்தமாகன்றது ஃபிக்ஹ் ரீதியாக நாங்கள் படிக்கிற அந்த சுத்தமாகன்றது, ரைட். மினன் நஜாசா, நஜீசுகளை விட்டு. வயஸ்துரு அவுரத்தகு, அவுரத்தை என்ன செய்யணும், அவர் மறைத்து இருக்க வேண்டும். இப்போ அவுரத் அப்படி என்று சொன்னால் ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில் அவுரத்து வித்தியாசப்படும். தொழுகையில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் முகத்தையும் கையையும் திறந்திருக்கணும், மற்ற எல்லா பகுதியும் என்ன செஞ்சிருக்கணும், மறைத்திருக்க வேண்டும். கால் உட்பட எல்லாமே என்ன செய்யணும், மறைத்திருக்க வேண்டும். சுஜூது செய்கிற நேரத்தில் இந்த பாதம் விளங்கினா தவறில்லை, அதாவது சுஜூது செய்த பின்னால் கீழே வைக்கக்கூடிய இந்த பாதம் இருக்குது, இது விளங்கினா என்னது, தவறு கிடையாது. அதாவது நமக்கு அடியில் வைக்கக்கூடிய இந்த பாதம் அது விளங்கினால் தவறு கிடையாது. மற்றபடி எல்லாமே என்ன செய்யணும், அதாவது இந்த இந்த கைப்பகுதி அல்லது காலுடைய மேல் பகுதி எல்லாமே என்ன செய்யணும், மறைக்கப்பட வேண்டும். இந்த சாரி இந்த கையுடைய இந்த மறைக்கப்பட தேவையில்லை, இந்த பகுதியை தவிர மற்றெல்லாம் மறைக்கப்பட வேண்டும். மணிக்கட்டுக்கு மேலே அதாவது முகமும் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் சுஜூதுக்கு போகிற நேரத்தில் அந்த பாதமும் என்னது, பாதம் என்ன, அந்த அடிப்பகுதி நிலத்தில் படக்கூடிய அந்த பகுதியும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லாமே கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், அவர்கள் மறைத்திருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவுரத்து இன்னதான் சொல்லி வரக்கூடிய ஹதீதுகள் எல்லாமே தாயுவானவைகள். தொப்புள்ளிருந்து முழங்கால் வரைக்கும் தான் என்ன அவுரத் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன, பலகீனமானவைகள். அதனால் அவுரத் அப்படின்னு சொல்கிறோம், எந்த முடிவுக்கு நம்ம வர வேண்டியிருக்கணும், ஆண்களுடைய சப்ஜெக்ட் வந்து அல் அவுரா ஹல்தி தான், கலியுதான்னு சொல்வார்கள். அதான் மக்களுக்கு மத்தியில் வந்து அவுரத்தாக கருதப்படக்கூடிய, அதாவது அது அருவறுப்பாக அசிங்கமாக கருதப்படக்கூடிய எல்லை வரைக்கும், ஒரு தொடைப்பகுதியிலிருந்து இடுப்பு வரைக்கும் செய்யலாம், அது அவுரத். அதாவது இந்த இடத்துல முக்கியம் என்னன்னு சொன்னால் அவுரத்துன்ற இதுதான் மறைச்சாகணும் என்ற நிபந்தனையை தெரிஞ்சு கொள்றதுக்காக இல்லை, உலகத்தில் யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் இதுதான் அவுரத்து. ஒருத்தருக்கு ட்ரெஸ் இல்லாத சுச்சுவேஷன் வரலாம், ஒரு என்னது ஒரு பிரச்சனை வரலாம், தீக்காயம் ஏற்படலாம், ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற டைமில் அவர் தொட வேண்டிய ஒரு கட்டம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் அவருடைய ட்ரெஸ்ஸில் அவருக்கு எவ்வளோ கட்டாயம் மறைச்சி ஆகணும் என்கின்ற கட்டத்துக்கு அவருக்கு இந்த அறிவு என்ன செய்யணும், தேவை தான். அதுக்கு தான் தேவையை தவிர மற்றபடி பொதுவாக தொழுறதுக்குரிய சப்ஜெக்ட் அல்லது அவுரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ அவுரத்து என்று சொன்னால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பிலிருந்து தொடைப்பகுதி வரைக்கும் என்ன செய்யலாம், அவுரத்தன்று சொல்லிக்கொள்ளலாம். அதான் அவர்கள் கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி நிபந்தனை. மற்றபடி என்ன, அதாவது முழங்கால் வரைக்கும் அவுரத்தன்று வரக்கூடிய செய்தி என்ன, பலகீனமானது, லாய்வானது, ரைட். இவர் அதில் எதையும் சொல்லலை, அவுரத்துடைய வரையறை எதுவும் என்ன செய்யலை, சொல்லலை. அவுரத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னார், அது ஒரு விளக்கத்துக்காக நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். வலா எஷ்தமிலு சம்மா வலா எஸ்தில் வலா யுஸ்பில் வலா எஃபித். அவர் அந்த தொழுவுறதுக்கு முன்னாள் நிபந்தனையில் ட்ரெஸ் எப்படி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அவரத்தெல்லாம் மறைச்சிருப்பாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸுடைய சில சில முறைகள் இருக்குது. சம்மா என்ற அமைப்பு என்னென்னு சொன்னால் ஹதீஸில் வருமா, சம்மா என்ற ட்ரெஸ் முறையை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்போ ஒரு ஒரு கோட்டோண்டு எடுத்து, ஒரு அதாவது ஃபுல் கோட்டோண்டு எடுத்து இப்படியே சுற்றி கண்டா, உடம்புல சுற்றி கண்டா, அந்த ஜப்பானீஸ் கொடுக்குற மாதிரி என்ன சுற்றி இருக்கிங்கிற கையை எடுக்கல காலம் என்ன செய்யலாது, எடுக்கல அந்த அமைப்பில் சுற்றி கண்டு என்ன செய்யறது, அப்படி இறுக்கி கண்டு அப்படி தொழுதா அது என்னது, கூடாது. அதாவது கை வேறு இது வேறு அப்படி இல்லை, ஒரு ஒரு பெட்ஷீட் எடுங்க, பெட்ஷீட் எடுத்து முழுசாக உடம்பு என்ன செய்யுது, சுற்றி கல்ற கபனிடுற மாதிரி சுற்றி கண்டு என்ன செய்கிற உள்ளுக்கால கஷ்டப்பட்டு எடுக்கிறது, கஷ்டப்பட்டு இப்படி போகிறதும் இந்த மாதிரி தொழுதா என்ன, அது அந்த தொழுதை கூடாது. அந்த அதாவது அந்த ட்ரெஸ்ஸு அப்படி அணிகிறது என்ன, கூடாது. அந்த ட்ரெஸ் முறை கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துக்கிறாங்க, இது தொழுகையிலையும் தான், தொழுகைக்கு வெளியே தான் அந்த முறையில் எப்போ என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ் அணியக்கூடாது. தூங்குகிற டைம் இல்லை, தூங்குகிற டைமில் பெட்ஷீட் போடக்கூடாதுன்னு கேட்டக்கூடாது. தொழுகிற சும்மா அமைப்பில் ட்ரெஸ் முறைகள் அப்படி சுற்றி கண்டு தெரியக்கூடாது, இது உண்டு. ரெண்டாவது வலாயஸ்தீல், வலாயஸ்தீல் என்று சொன்னால் இந்த டவல் எடுத்துட்டு புற தொலை போகிறார், அவர் ஆம்பளை தொலை போகிறார், அவர் வந்து என்ன செய்யணும், அதாவது அக்குள் பகுதியை மறைக்கணும், தொழுகையில் வந்து அக்குள் பகுதி என்ன செய்யணும், மறைஞ்சிருக்கணும். இப்போ அவர் என்ன செய்கிறார், இப்படி மேலே போட்டுக்கணும், சும்மா டவலை முதுகா முதுப்பகதால் அப்படி மேலே போட்டு இப்படி தொங்க விட்டுட்டு தொழுது, அதுவும் என்னது அந்த மாதிரியும் ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. எப்பையும் முகாலஃபாக இருக்கணும். அந்த நம்ம இதில் ஹெராமுக்கு போடுவோம் ட்ரெஸ்ஸு, அது மாதிரி ஒரு தோளுக்கு மேலே என்ன செய்யணும், அந்த ட்ரெஸ்ஸை போடணும். டவலாக இருந்தாலும் சரி, டவலை போட்டு நம்ம தொலை போகிறமாக இருந்தால் அந்த ஒரு பகுதி எடுத்து என்ன செய்யணும், மேலுக்கு போடணும். தொழுகிற டைமில் அது கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அது பரவாயில்ல, ஒரு பெரிய டவல் எடுக்கிறோம் முதுகுக்கு பின்னால் அப்படி போடுறோம், தொங்க விடக்கூடாது. தொங்க விடாமல் ஒரு பகுதி என்ன செய்யணும், இடதுக்கு மேலே என்ன செய்யணும், போட்டுக்கிறோம். அந்த ஒரு நுனியை இடதுக்கு மேலே போட்டுக்கிறோம், அப்போ பிழை இல்லை. தொங்க விட்டோம்னா என்ன, அது பிழை. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ட்ரெஸ் முறையை என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்துக்கிறாங்க. அதே நேரம் ருக்கு போகிற டைமில் அது வந்து கீழே விழுது,
திருப்பி நம்ம எடுத்து விடுறோம், இது பிள்ளை இல்லை. ஆனால் டோட்டல் சிஸ்டமே என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி தொங்க விடுற மாதிரி தொழக்கூடாது. வலா யூஸ் பில் கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, இது ஆண்களுக்கு மட்டும். வலா யக்ஃபித், அதே போல் முடி என்ன செய்யக்கூடாது, மடித்து கட்டக்கூடாது, இது ஆண்களுக்கு. முடிய பெண்கள் மடித்து கட்டுற பிழை இல்லை. ஆண்கள் வந்து முடியை மடித்து கட்டி, பெரிய முடிகள் இருந்தால் மடித்து கட்டிக்கிட்டு தொழுவுறது, அதாவது சுடுவதில் அந்த முடி போய் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது என்பதற்காக மடித்து கட்டிட்டு தொழுவுறது, அல்லது ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறது, மடித்து கல்றது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க. அப்போ ட்ரெஸ்ஸை மடிப்பதோ, தொழுகையில் ட்ரெஸ்ஸை மடிப்பதோ, அடுத்தது என்ன, அதாவது இந்த முடியை வந்து மடித்து கட்டி கல்வதோ கூடாது. என்னத்துக்கு மடித்தாங்க அப்படின்னா, அந்த சுஜூது வந்து நெத்தி போய் நிலத்தில் படணும், முடியில் என்ன செய்யக்கூடாது, பற்றக்கூடாது. அதே போல் என்ன, ட்ரெஸ்ஸில் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. பெரிய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் ட்ரெஸ் போய் என்ன செய்ய போலும். இதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸுகளை மடிப்பதோ, அடுத்து என்ன, முடிகளை மடிப்பதோ கூடாண்டாங்க. நீங்கள் சுஜூது போகிறீங்க, உங்களுடைய ஹிஜாப் வந்து நிலத்தில் படுகுது, அது என்ன மார்க்க ரீதியா, அதில் அதுக்கு மேலே சுஜூத் செய்கிறேன்றது ஒரு பிழை எல்லாம் இல்லை. அதுக்காக வேண்டி ட்ரெஸ்ஸை என்ன செய்யக்கூடாது, விளக்கக்கூடாது. இதுக்கு தான் அந்த தடை வந்துச்சு. ஆனால் தடை பொதுவானது, தடை வந்து என்ன, பொதுவானது. ட்ரெஸ்ஸை மடிப்பதோ அல்லது என்ன, அதாவது அந்த முடிகளை என்ன செய்ய மடித்துக் கொள்வதோ கூடாது. சுஜூதின் காரணமாக பெண்கள் முடியை கட்டி கட்டுறதுல என்னது, மார்க்க ரீதியாக பிழை இல்லை. வலா யுசல்லி ஃபி சௌபி ஹரீர், ஒரு பட்டு ஆடையில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அந்த ஆடையே பட்டாக இருக்கணும், அந்த ஆடையே பட்டாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் வணங்கிட்டா. ஏன்னா பெண்களுக்கு பட்டு என்ன, தடை இல்லை, ஆண்களுக்கு தான் பட்டு தடை. அப்போ வலா யுசல்லி ஃபி சௌபி ஹரீர், பட்டு ஆடையில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. வலா சௌபி சுஹ்ரா, பிரபல்யம், அதாவது ஃபேமஸ் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஆடைகளை கொடுத்துக்குன்னு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பள்ளிக்கு போகிறது நோக்கமே என்ன, நம்ம இன்றைக்கு வாங்கின இந்த அந்த டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து என்ன செய்யறது, காட்டுறது. இப்போ சூடானிகள் உடுப்பார்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். அதை கொண்டு வந்து சூடானிகளே இல்லாத இடத்துல கொண்டு வந்துக்கன்னு என்ன செய்யறது, அதை உடுத்துட்டு வந்தால் எல்லா இடத்துலையும் எங்கே போகும், என்ன மாதிரி உடுத்திக்கிறான்னு அவரை தான் என்ன செய்வோம், பார்த்துக்கிட்டு. தொழுகை நமக்கு என்ன செய்யாது, தொழுகை வராது. இந்த மாதிரி அந்த பிரபல்யம் அடைகின்ற நோக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ்ஸுகளை போடக்கூடாது. காரணம் அப்படி ஒரு ஹதீஸ் வருது, அதாவது அஹ்மதில் அபுதாவதில், மன் லபிஸ ஸௌப ஷுஹ்ரத்தின் ஃபித் துன்யா லம் யல்பஸ் ஹுயோமுல் கியாமா, யார் இந்த உலகத்தில் வந்து பிரபல்ய நோக்கத்தை கொண்டு ஆடைகளை அணுகிறாரோ அவர் மறுமையில் என்ன செய்ய மாட்டார், அந்த பிரபல்யமான ஆடைகளை அவர் அணிந்து கொள்ள மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அதை அடிப்படையில் வச்சு சொல்லி, இது வந்து தொழுகைக்கு மட்டும் உரியதல்ல, அந்த மடித்தலை தவிர மற்ற எல்லாமே என்ன, தொழுகைக்கு மட்டும் உரியல, பொதுவாகவே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மடித்தலும் அந்த சதில், அது டவலை மேலே போட்டுட்டு தவறில்லையே, இதில் இன்னும் தொழுகைக்கு மட்டும் உரியது, மற்ற எல்லாமே என்ன, பொதுவாகவே ட்ரெஸ் அப்படி என்ன செய்யக்கூடாது, சுற்றி இருந்துக்கொள்ளக்கூடாது. என்னென்ன சொன்னோம், அதாவது உடம்பு முழுசாக சுற்றி கொள்கிற மாதிரி ட்ரெஸ் தொழுகையிலையும் கூடாது, வெளியேவும் என்ன கூடாது. சதில் இப்படி தொங்க விடுறது வந்து தொழுகையில் என்னது கூடாது. அடுத்தது கரண்டைக்கில் உடுக்கக்கூடாதுன்றது எப்பயுமே என்ன, உடுக்கக்கூடாது. வலாயக்ஃபித், அந்த ஆடைகளை மடித்தல், முடிகளை மடித்தல், தொழுகையில் மட்டும் என்ன கூடாது, ரெண்டு தொழுகையில் கூடாது, ரெண்டு தொழுகை வெளியே கூடாது. ரைட். வலா யுசல்லி ஃபி சௌபி ஹரீர், பட்டு ஆடையில் தொழக்கூடாது. இது வந்து தொழுகை வெளியே தான், உள்ளே தான், பட்டு ஆடை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. வலா சௌப சுஹ்ரா, பிரபல்யமான, பிரபல்யின் நோக்கத்தில் பிரபல்யமான ட்ரெஸ்ஸுகள் எடுத்துக்கணும், டிஃப்ரெண்ட் பண்ணுற சமுதாயத்தில் அதை அணிய கூடாது அப்படி என்று சொல்லி என்ன, சிலர் வந்து இதில் கொண்டு போய் என்னது, இந்த சௌப என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. எல்லாரும் வந்து சாரம் சேர்த்து தானே உடுக்கிறது, கையிலையும் சேர்த்து தான் என்ன செய்யறது, உடுக்கிறது. அப்படி இருக்கிற டைமில் ஜுப்பா உடுக்கிறது வந்து என்ன, அதுக்குள்ள அடங்கம்னு சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை, ஏன்னா இன்றைக்கு சௌப் உடுக்கிறதுன்றது இங்கே ஒரு வளமையான, ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே சௌபே என்ன இல்லைன்னா அந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும், அதை உடுக்கக்கூடாது, இடத்துக்கு வரணும். வலா மஹ்சூப், திருடப்பட்ட ட்ரெஸ்லாம் என்ன செய்யக்கூடாது, தொழுகிறது ட்ரெஸ் இல்லை, அடுத்த கடையை பற்றி என்னது, ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து போட்டு தொழுது, அல்லாஹு அக்பர் என்ன, தொழுகையை முடிச்சுட்டா என்ன, அப்படி தொழுகிறது அதை களவெடுக்கிறே கூடாது, களவெடுத்த ஆடையில் தொழவும் கூடாது. இப்போ சில அறிஞர்கள் வந்து இந்த தொழுகை கூடுமா கூடாதா அப்படி இடத்துல கருத்து புறம்படுறாங்க, களவெடுத்தது கூடாது தான், ஆனால் அவர் தொழுதுட்டார், இந்த தொழுகை அவர் மீட்டணுமா, தொழுகை கூடுமா கூடாதுனிமா, இப்படி தைமியா ரஹமல்லா சொல்கிறார், தொழுகை கூடும், அவர் தொழுத தொழுகை என்ன கூடும் ஆகும், ஆனால் செய்தது பாவம், செய்தது பாவம். இந்த அடிப்படையில் தான் நோக்கணும்ன்றார், அதான் என்ன சரியான கருத்து, அதான் சரியான நிலைப்பாடு. இப்படி சில கேள்விகள் இருக்குது. நாங்கள் நேற்று சினிமாவுக்கு பார்க்க போயிருந்தோம், ஜம்மு செய்யலாமான்னு கேட்பாங்க, உதாரணமாக வளைட்டா போகிற சினிமாவுக்கு பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கணுமான்ற மாதிரி, சாப்பாடு எல்லாத்துக்கு முன்னால் என்ன செய்யணும், உட்காந்து குடிக்க, ஒருத்தர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சாராயம் குடிச்சிருக்காரு, அந்தால் சாராயம் குடி நிற்பட்டுங்கன்னா நிறுத்த போகிறதில்லை, நிறுத்துங்கண்டா நிறுத்த போகிறதில்லை, ஒரே ஒரு வழி தான் உங்களுக்கு, உட்காந்து குடிங்கன்னு சொல்லலாமா, வளைதா பிஸ்மில்லா சொல்லி குடிக்கன்னு சொல்லலாமா, இப்படியான சில கேள்விகள் இருக்கு. சினிமா உங்களுக்கு போய் தான் ஜம்மு செஞ்சுட்டு வரது, கசூர் செஞ்சுட்டு வரது, இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்கு தானே, அந்த மாதிரி கேள்விகள் உண்டு தான் இது. திருடி தொழுதார் என்று சொன்னால் திருட்டு கூடாது, ஆனால் தொழுகை என்ன கூடும் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் வந்து இல்லை, தொழுகை அவர் மீட்டணும், வேறு சரி ஹலாலான ட்ரெஸ்ஸில் தான் என்ன செய்யணும், தொழணும் அப்படி என்று சொல்கிறாங்க. அல்லாஹுவாலும் தொழுகை கூடும், ஏண்டா அவர் தொழுகையோட நிபந்தனைலாம் ஓகே, களை எடுத்தது என்ன கூடாது அப்படின்றதான் என்ன அதில் சொல்ல வேண்டிய விஷயம். ரைட். அப்போ இது வந்து இதெல்லாம் நிபந்தனைகள், இதெல்லாம் தொழுகைக்கு முன்னால் உள்ள
நிபந்தனைகள். ஒன்று நிலம், உடை, அடுத்து என்ன, அதாவது உடல் எல்லாம் சுத்தமாக இருத்தல், அவுரத்தை மறைத்தல். அடுத்தது ட்ரெஸ் முறைகளில் சுத்திக்கென்று தொழுவது, தொங்க விட்டு தொழுவது, கரண்டை கீழே உடுக்கக்கூடாது, ஆடைகளை மடிக்கக்கூடாது, பட்டாடைகளை தொழக்கூடாது, பிரபல்ய நோக்கம் கொண்ட ஆடைகளை தொழக்கூடாது, வலாமகசு திருடப்பட்ட ஆடைகள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அப்போ எப்படியோ ஒருத்தர் தொழுவிட்டார்னா தொழுகக்கூடும், தொழுதுட்டார்ண்டா தொழுக அங்கீகரிக்கப்படும், ஆனால் பாவம் செஞ்ச நிலையில், ஒரு பாவத்தை செய்த நிலையில் தொழுகை அங்கீகரிக்கப்படும். அடுத்ததாக வாலை இஸ்திக்பாலுல் காபா, இப்போ உதுவெடுக்கிறதெல்லாம் முடிஞ்சு போய் கவுபத்துல்லாவை முன்னோக்குதல், சரத்தில் உதுவெடுக்கிற சுத்தமாகிக்கிறதுலாம் அப்படி வந்து வாலை இஸ்திக்பாலுல் காபா, கவுபாவை முன்னோக்குறது அவருடைய கடமை. இன்கான முஷாஹிதன் லஹா, இன்கான முஷாஹிதன் லஹா, இந்த கிபிலாவை முன்னோக்குதல் என்றதை விட நல்ல தெளிவான வார்த்தை வந்து கவுபாவை முன்னோக்குதல். ஏன்னா கிபிலா ரெண்டு இருக்கு எங்களுக்கு, ஒன்று வந்து பைத்துல் மக்தீஸ், ரெண்டாவது என்ன கவுபத்துல்லா. அதனால் கவுபாண்ட வார்த்தை மிகவும் அதர் நோக்கம் உண்டு தான், ஆனால் கவுபா வந்து என்ன மிகவும் தெளிவான வார்த்தை. வாலை இஸ்திக்பா இஸ்திக்பாலுல் கவுபா, கவுபாவை முன்னோக்குதல். இன்கான முஷாஹிதன் லஹா, கவுபா பார்த்துக்கிட்டிருந்தா அவர் நேரம் என்ன செய்யணும், கவுபாவை முன்னோக்கணும். அவுஃபி ஹுக்மில் முஷாஹித், அல்லது ஒரு அளவு அந்த 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 நேர பார்த்து கொண்டிருப்பவரை போன்ற சிச்சுவேஷனில் இருந்தாலும் என்னது கவுபாவை அவர் முன்னோக்கி ஆகணும். அப்படி இல்லை என்று சொன்னால் வகைருல் முஷாஹித், பார்க்க முடியாத சிச்சுவேஷனில் உள்ளவர் எஸ் தக்மிலுல் ஜிஹபா அதர் தஹரி என்ற அளவுக்கு எக்யூரேசியை பார்த்து இப்படி இந்த எந்த அளவில் தேடினா என்ன அவர் கவுபாவை முன்னோக்குறவர் ஆயிருப்பான் கொஞ்சம் தேடணும். தேடிய பின்னால் அந்த திசையை மட்டும் முன்னோக்கினாலே அவருக்கு என்ன கூடும், உதாரணமாக முசல்லா போடுங்க எங்களுக்கு கொண்டு இது வரும், நாங்கள் இப்படி போட்டிருப்போம், ஒருத்தர் வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து விடுவார், என்ன இன்னும் கொஞ்சம் வரணும்னு சொல்லுவார். இந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த திசையை மட்டும் முன்னோக்கினா என்ன போதுமேண்டா, அதை யாரும் கன்ஃபார்ம் பண்ண இயலாது. இப்போ இன்றைக்கு இந்த இந்த கூகுள் போன்றதில் வந்து கிபிலா ஃபைண்டர் என்றிருக்கிறதால அக்யூரேசி கொஞ்சம் நல்லாவே காட்டுது, யூ ஆர் ஃபேஸிங் த கிபிலாண்டு, அது கடைசிக்கு என்ன செய்யுது ரிசல்ட்டை தருது. அந்த அளவில் நம்ம தேட முடிஞ்சு அதை கட்டாயம் என்ன செய்யணும், அதை தேடித்தந்து வரணும், அதாவது என்ற அளவுக்கு தேட முடிகிற அளவுக்கு தேடணும். அதுக்கு பின்னால் நாங்கள் அந்த திசையில் தொழுகிறோம் என்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் என்ன போதுமானது, அணுவளவாக அணுவான என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறோம். ரைட், இதுதான் தொழுகையுடைய நிபந்தனைகள். அப்போ நிபந்தனை என்ன உங்களுக்கு வழங்கிட்டேன், இப்போ ஷர்த் என்றால் அந்த இபாதத்துக்கு வெளியே உள்ளவைகள், அந்த இபாதத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் உள்ள அந்த கட்டாயமான சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது, அதைத்தான் ஷர்த் என்று சொல்கிறோம். இவ்வளோதான் தொழுகைக்கு முன்னால் நிபந்தனை. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தர்த்தீபாக வெளியே சொல்ல கஷ்டம், இங்கே டைம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்ன செய்யணும் போட்டுக்கிறோம். அல்லது சில விஷயங்கள் உண்டாகவே உங்களுக்கு போட்டுக்கலாம், ஆடை பற்றிய நிபந்தனைகள், ஆடை பற்றிய நிபந்தனைகள் இந்த கீழேக்குள்ளே எல்லா சப்ஜெக்டும் வரும், சுத்தம் பற்றிய நிபந்தனைகள் இப்படி அது மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சொன்னது வந்து நாளை நாள் தான், அப்படி சொன்னோம்னா நாளை நாள் ஒன்று சுத்தம், ரெண்டாவது அவுரத், மூணாவது வந்து ட்ரெஸ் அணிகின்ற முறை, நாலாவது காபா, அதுக்கு முன்னால் புது, அதுக்கு முன்னால் புது, மொத்தம் அஞ்சு. அப்போ அஞ்சு நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஆறாக்கலாம், எட்டாக்கலாம், மூணாக்கலாம், நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இது அமையும். அடுத்த பாபு கைஃபியத்தி சொலா, நான்காவது பாடம் என்னென்னு சொன்னால் கைஃபியத்தி சொலா, தொழுகை முறை, தொழுகை முறை, தொழுகை முறை வந்து ஒரு ஒரு ஒன்றரை பக்கத்தில் முடிச்சுட்டாரு, தொழுகை முறை வந்து என்ன ஒன்றரை பக்கத்தில் முடிச்சுட்டாரு. இதே ஷேக் அல்பானி சிஃபத்து சொலாத்து நபின்னு இவ்வளோ சைஸுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதிக்கிறார். அப்போ இப்படியும் படிக்கலாம், ஒரு பக்கத்தில் என்ன செய்யலாம் படிக்கலாம், முதலாக ஒரு பக்கத்தில் படிக்கணும், முதலாவது ஒரு பக்கம் எங்களுக்கு ஏன் முழுசாக படிக்கலாம் போகிறது தெரியுமா, நாங்கள் எப்போயும் நூறு பக்கத்தில் படிக்க பார்க்குறது தான், முதலாக நூறு பக்கம் படிப்போம், அதுக்கு பிறகு ஒரு பக்கத்துக்கு வரது விளங்காது, முதலாக என்ன படிக்கணும் முக்தசர், ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தில் அவுட்லைனை தெரிஞ்சிட்டு தான் விரிவுக்கு என்ன செய்யணும் போக வேண்டும். ரைட், இப்போ அடுத்ததாக பாபு கைஃபியத்தி சலா, தொழுகையுடைய முறைமை. லா தக்கூன ஷரஈயத்தன் இல்லா பின்னியா, நீங்கள் தொழுகிற தொழுகை தொழுகை என்று எப்போ ஆகும் வேண்டாம், நீயத்தோடு தான். ஒருத்தர் வந்து முசல்லா போட்டு தக்பீர்லாம் கட்டி எல்லாம் செஞ்சு சலாமெல்லாம் கொடுத்தவரை என்ன தொழுதோம் அப்படின்னு யோசிச்சாருண்டா, நம்ம துஹர் தொழுதமா என்னத்துக்கு நம்ம வந்து இப்போ எலும்பினும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா தொழுகை கட்டாயம் என்ன செய்யணும், அவர் மீட்டி ஆக வேண்டும். ஏன்னா சிலருக்கு விளக்கம் இல்லாமல் தொழுது முடிப்பாங்க, அதனால தான் சொல்லுவாங்க இமாம் ஜமாத்தில் தொழக்கூடியவர்கள் வந்து ஆரம்ப தொடக்கம் தக்பீர் கட்டணத்தை சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்ன தொழுதோம் எது தொழுதோம் ஏது ஒதினாருன்னு தெரியாட்டி தொழுகை கட்டாமல் என்ன செய்யணும் மீட்டணையே, அவருக்கு என்ன நடந்துட்டேன்னு தெரியாது, திடீர்னு யாராவது சுபஹானல்லா சொன்னால் தான் சில பாட்டி முடிக்கிறது, இமாம் பிழை விட்டு சுபஹானல்லா சொன்னோடனே தான் டக்கு நம்ம தொழுகை அளிக்கிற ஞாபகம் இவருக்கு என்ன செய்யும் வரும், அந்த மாதிரி உள்ள நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது இல்லாமல் நீயத்தை என்ன செய்யணும் இருக்கணும், நம்ம என்ன தொழுகை என்ன செய்கிறோம் தொழுகிறோம் அப்படின்றத தொழுகிறோம் என்கின்ற அந்த நீயத் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த தொழுகேண்டே என்ன செய்யும் அது மாறும். வார்க்கானுஹா குல்லஹா முஃப்தரிதா இல்லா ஊது தஷஹுத் அல் அவுசத் வல் இஸ்திராஹா, அதாவது இந்த வார்க்கானுஹா குல்லா இந்த தொழுகையில் வரக்கூடிய எல்லாமே
அந்த ருக்குன் எல்லாமே கட்டாயம் அவர் என்ன செய்யணும், செஞ்சு ஆக வேண்டும். இல்லா கூது தஷஹுதுல் அவுசத் வல் இஸ்திராஹா வலா அஜுமின் அத்கார்ஹா இல்ல தக்பீர். ஆனால் அந்த தஷஹுதுல் அவுசத் இருக்குதே, அதாவது நடு அத்தஹியாத், நாங்கள் நடு அத்தஹியாத்னு சொல்லுவோம், முதல் அத்தஹியாத் இதுவும், அதே போல் அதாவது இஸ்திராஹா, இஸ்திராஹாண்டா என்ன, அந்த முதலா ரெண்டாயிரம் காத்துக்கு எலும்புக்குள்ளே உட்கார்றதும் நாலாயிரம் காத்துக்கு எலும்புக்குள்ளே உட்கார்றதும் இது ரெண்டுமே இஸ்திராஹா. அப்படித்தானே, நம்ம முதலாவதுலேயும் மூணாவதுலேயும் எலும்புற நேரத்தில் உட்கார்ந்து எலும்புவோமே, இதுக்கு பேர் என்ன, இஸ்திராஹா. விளங்கிட்டா, இந்த ரெண்டு வந்து அதாவது வாஜிப், மற்ற எல்லாமே என்ன, அதாவது அதனுடைய எல்லாமே ருக்குன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ருக்குனுலாம் கட்டாயம் என்ன செஞ்சாகணும்ன்றார். ருக்குனை பற்றி இன்னும் சொல்லலை, வர்கானுகா குல்லுகா முஃப்தரிதா, ருக்குன் எல்லாம் கட்டாயம் செய்தாக வேண்டும். இஸ்திராஹா இந்த அதாவது ரெண்டாயிரம் காத்துக்கு எலும்புக்குள்ளே உட்கார்றதும் நாலாயிரம் காத்துக்கு எலும்புக்குள்ளே உட்கார்றதும் முதல் அத்தஹியாத்தும் நிபந்தனை அல்ல, நிபந்தனை அல்ல அப்படின்னு சொல்கிறார். வலா அஜிபு மின் அத்காரியா இல்ல தக்பீர், அதாவது அவருடைய திக்கர்கள், தொழுகையில் செய்கிற திக்கர்கள் இருக்குதே, இதில் வந்து தக்பீரை தவிர மற்ற எதுவுமே கடமை இல்லை அப்படின்றாரு. இப்போ தொழுகையை பிரிக்கிற டைமில் ருக்குன் வாஜிப் சுன்னத்துன்னு பிரிப்பாங்க. ருக்குன்னான்ற கட்டாயம் செய்யணும், இல்லாட்டி தொழுகையை மீட்டே ஆகணும், அந்த ரக்காத்தை மீட்டே ஆகணும். வாஜிப் கட்டாயம் செய்யணும், மறந்து விட்டான்னு சொன்னால் சஜிதா சவு என்ன செய்யணும், செய்யணும். சுன்னா விரும்பத்தக்கது அப்படி பிரிப்பார்கள். இதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கும். சிலர் ஒன்றை வாஜிப் பண்ணுவாங்க, சிலர் அதை இல்லைன்னுவாங்க, சிலர் வந்து என்ன அதை வந்து சுன்னத்துன்னுவாங்க, சிலர் இல்லைன்னுவாங்க, அப்படி முரண்பாடுகள் இருக்குது. வாஜிப்பை எப்படி தீர்மானிக்கிறது, நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டிருந்தால் அது வாஜிப், செய்யுங்க அப்படின்னு கட்டளை இட்டிருந்தால் அது வாஜிப், செய்யுங்கன்னு கட்டளை இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிருந்தாலும் கூட அதை என்ன செய்யறதில்லை, நம்ம வாஜிப்னு சொல்கிறதில்லை, கட்டளை உண்டு இல்லாது விட்டால், செய்யுங்கன்னு கடமை உண்டு இல்லாது விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டியிருந்தால் அதை என்ன செய்வோம், நம்ம சுன்னத்து சொல்வோம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் அக்பர்ன்ற தொழுகையில் நம்ம ஒவ்வொரு அசைவுக்கும் சொல்லுவோமே, இது மட்டும்தான் என்ன, திக்ருகளில் கடமை, மற்றவைகள் கடமை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு ஹதீஸ் வருது நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அம்மர் ருக்கு, ருக்குவை பொறுத்த வரைக்கும் ஃபஅத்திமு ஃபீஹி ரப், ருக்குவில் நீங்கள் இது இறைவனை என்ன செய்யுங்கள், சங்கைப்படுத்துங்கள். வம்ம சுஜு, சுஜுதை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்தஹிது ஃபீஹி பித்துஆ கமினுன் ஐயோ சஜாபலக்கும், அதில் துவாக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள், துவா செய், துவாக்கையெல்லாம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி. இதை வச்சு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் அல்லாவை கண்ணியப்படுத்துமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள், எனவே அது என்ன, சுபஹான ரபியல் அதீமுண்டு ஒரு முறையாவது சொல்கிறது வாஜிப், சுபஹான ரபியல் அதீமுண்டு ஒரு முறையாவது சொல்கிறது வாஜிப், சுஜூதில் சுபஹான ரபியல் அலாண்டு ஒரு முறையாவது சொல்கிறது வாஜிப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அல்லாஹூ ஆலம், இதில் சில கருத்து முரண்பாடுகள் என்ன செய்து இருக்கத்தான் செய்து. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால் அது வாஜிப். இதில் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்குவில் நீங்கள் வந்து கண்ணியப்படுத்துங்கன்ற ரசூலாங்க சொல்லி தந்தது செய்யுங்கன்ற கட்டளை அல்ல, அங்கே என்ன செய்யணும் என்ற விளக்கத்துக்கு, ருக்குவில் என்ன செய்யணும், சுஜூதில் என்ன செய்யணும் என்ற விளக்கத்துக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே தவிர, இங்கே கட்டளையிற நோக்கம் என்ன இல்லை. உதாரணமாக ரசூலாங்க சொல்கிறாங்களே, அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன செய்தேன், கபர் ஜியாரத்தை தடுத்திருந்தேன், இப்பொழுது உங்களுக்கு அனுமதிக்கிறேன், நீ கபர்களை ஜியாரத்து செய்யுங்க, அது உங்களுக்கு இறைவனை என்ன செய்யும், ஞாபகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத்து செய்யுங்கன்னு கட்டளையிடல, ஏற்கனவே தடுத்திருந்தேன், இப்போ உங்களுக்கு அனுமதிக்கிறேன் என்ற கருத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய சொல்கிறாங்க. ஃபைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் வந்து இஹ்ராம் ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டீங்கன்னா வேட்டையாடுங்கள் அப்படின்னு நல்லா கட்டளை சொல்கிறான். இது அர்த்தம் வந்து இஹ்ராமுக்கு போகிற எல்லாருமே, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிற எல்லாருமே இஹ்ராம் களைஞ்சுன்னு என்ன செய்யணும், வேட்டையாட போகணுமெண்டு அர்த்தமா, ஆனால் வேட்டையாடுங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான், அது அர்த்தம் வந்து அனுமதி, அது அர்த்தம் வந்து அனுமதி. அதே போல் இந்த இடத்துல ருக்குவில் என்ன செய்யணும், சுஜூதில் என்ன செய்யணும் விளங்கப்படுத்த தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் நீங்கள் என்ன செய்யுங்க, இறைவனை கண்ணியப்படுத்துங்க, சுஜூதில் வந்து என்ன செய்யுங்க, துவா கேளுங்கன்னு சொன்னாங்களே தவிர, கடமை என்ற இடத்துக்கு என்ன செய்யாது, வராது என்றாங்க. அல்லாஹு ஆலம், அந்த கருத்து தான் மிச்சமேனது, அதாவது சரியான ஒரு கருத்து மாதிரி படுகிறது, கடமை இல்லை ஆனால் அது சுன்னா, அதாவது சுபஹான ரப்பியல் அதீம்னு சொல்லி சொல்லிக்கிறது சுன்னா விரும்பத்தக்கது அப்படின்ற. அடுத்து ரசூலாங்க தொடர்ந்து செஞ்ச விஷயங்களை நம்ம விடாமிக்கிறதா என்ன, மிகவும் சிறந்தது. தொடர்ந்து செஞ்ச விஷயங்களை வாஜிபா சுன்னத்தா என்று பார்க்காம விடாமல் இருப்பது தான் சிறந்தது, ரைட். எனவே இதில் வந்து அவர் திக்ரில் கடமை அப்படின்றதில் எல்லாரும் உடன்பட்ட விஷயம் என்ன, அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறது, சமையல்லாஹு மின்னம் சொல்கிறது, அல்லது இமாமும் வாய்ந்த ரப்பனா அலக்கலாம் சொல்கிறது, இதில் தான் எனது கடமை என்று சொல்கிறது எல்லாருமே உடன்பட்ட விஷயங்கள். மற்றவைகளை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் என்ன அதாவது விரும்பத்தக்கது அப்படின்ற கருத்து தான் பெரும்பாலும் சரியான விஷயம், அதாவது ஒவ்வொரு இருப்பிலையும். அத்தஹியாத்தை தவிர என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தை என்ன செஞ்சாங்க, குர்ஆன் ஓதி கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சாங்க, அந்தளவுக்கு அத்தஹியாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்ததாக வல் ஃபாத்திஹா, அத்தஹியாத்தை தவிர என்று சொல்லி இவர் இதில் சொல்லலை,
அத்தஹியாத்துல இருக்கிற பத்தி இவர் சொல்லல, அது நான் உங்களுக்கு சொன்னது. ரைட், அடுத்தது வல் ஃபாத்திஹா ஃபி குல்லி ரக்கா, ஒவ்வொரு ரக்காத்துலேயும் ஃபாத்திஹா என்னது கடமை ருக்குன், அது இல்லாடி அந்த ரக்காத் என்ன கூடாது. இமாமுக்கு பின்னால் மட்டும்தான் கருத்து முரண்பாடு வந்திருக்கு, சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில் இமாமுக்கு பின்னால் என்ன அப்படி செய்கிறதா, சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதணுமா இல்லையா, இந்த கருத்து முரண்பாடு வந்திருக்கு. எனவே அது ஒருத்தருடைய ஆய்வை பொறுத்துள்ள விஷயம். ஒருத்தர் வந்து இல்லை கட்டாயம் ஓதித்தான் ஆகணும் என்று வழங்கினா அவர் கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும், ஓதினும். இல்லை ஓதாட்டியே என்ன பிழை இல்லைன்னு அவர் புரிஞ்சு கொண்டார்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யாது, அது ருக்குன்னு வராது. அப்போ கருத்து முரண்பாடு வந்த விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடணும், தவிர்த்துடுறோம். ஆனால் பொதுவாக தனியார் தொழுகிற டைம்கள் எல்லாம் கட்டாயம் என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதினா தான் அந்த தொழுகைக்கு விடும். இப்போ சுன்னத் ரெண்டரக்கா தொழுவீங்க, சூரத்துல் ஃபாத்தியா கட்டாயமா கட்டாயம் இல்லையா, சுன்னத் ரெண்டரக்கா தொழுகையே சுன்னத், உங்களுக்கு கடமை இல்லை. அதில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணுமோ அது கட்டாயம் இல்லையா, தொழுகிறதே சுன்னத் மாதிரி ஃபரலன்றீங்க. உள்ளே நுழைகிற வரைக்கும் தான் உனக்கு சுன்னத், என்ன உள்ளே நுழைகிறதுக்கு வரைக்கும் தான் உனக்கு சுன்னா. உள்ள நுழைஞ்சிட்டா என்ன செய்யணும், நீ கட்டாயம் சுரத்தில் பார்த்தியா என்ன செய்யணும், ஓதித்தான் ஆகணும். நுழைகிற வரைக்கும் நீ விரும்பினா நுழை, விரும்பினா நுழையாம இருக்கேன்னு சொல்றது. நுழைஞ்சிட்டா எல்லா சட்டமும் என்ன செய்யும், அதுல வரும். அது மாதிரி தான் வல் ஃபாத்தியா ஃபி குல்லி ரக்கா வலவுக்கான முத்தம்மன், மௌமூமாக இருந்தாலும் கடமையின் இவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொருவரும் குர்ஆன் அந்த சுரத்தில் பார்த்தியா ஓதித்தான் ஆகணும் என்றாரு. அதாவது இதுல மௌமூமாக இருந்தாலும் கடமை தான், சந்தேகம் இல்லை. ஆனால் இமாம் மௌனமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல அசர் தொழுகை அல்லது ஒவ்வொரு தொழுகையுடைய துஹர் தொழுகை, ஒரு தொழுகையுடைய கடைசி ரெண்டரை காத்துக்கள், கடைசி ஒரு காத்து, இவைகள் எல்லாம் என்ன செய்யலாம், கட்டாயம் ஒரு என்ன செய்யும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதி ஆகணும். சத்தமிட்டு ஓதுகின்ற விஷயத்தில் தான் என்ன செஞ்சது கருத்து முரண்பாடு உண்டு வந்திருக்கு. தஷஹுதுல் அஹீர் ஒத்தஸ்லீம், கடைசி அத்தஹயாத்து நிபந்தனை கட்டாயம் என்ன செய்யணும், கடைசி அத்தஹயாத்து இருந்தாகணும். ஒரு சலாம், சலாம் ஒரு சலாம்ன்ற ஒரு சொல்லலை, சலாம் கொடுத்தல் அப்படின்றார். ஆனால் ஒரு சலாம் என்ன நிபந்தனை, கட்டாயம் ஒரு சலாம் என்ன செஞ்சாலும் கொடுத்தாகணும், ரெண்டாவது சலாம் வந்து நிபந்தனை கிடையாது. ரைட், இப்போ ருக்குன் வந்து என்னென்ன சொல்லுங்க, அதாவது இந்த ருக்கு வந்து கட்டாயம் வரணும், சுஜூத் வந்து கட்டாயம் வரணும். அடுத்து என்ன, அதாவது ஒவ்வொரு நிலை, நிலை நின்றுட்டல் கட்டாயம், இருப்பு கட்டாயம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதே போல் சூரத்துல் ஃபாத்தியா, கடைசி அத்தஹியா, சலாம் கொடுத்தல், இவைகள் எல்லாமே என்ன கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ரைட், இதில் வந்தவர் இப்போ சுட்டி காட்டின விளங்கிச்சா உங்களுக்கு, அத்தஹியாத்தும் இஸ்திராகாவும் நிபந்தனைக்குள்ளே வராதுன்றாரு. ஏன் சொன்னார், மற்ற எல்லா அசைவுகளும் நிபந்தனைக்குள்ள வருமென்றதுனால, அத்தஹியாத்தும் இஸ்திராகாவும் நிபந்தனைக்குள்ள வராதுன்னு சொன்னதுக்கு காரணம் மற்ற எல்லாமே நிபந்தனைக்குள்ள வரும். தொழுகையில் நம்ம இருக்கிறதுலே நிபந்தனைக்குள்ள வராது, அதுதான். இப்போ நிலையில நிற்போம், ருக்குவுக்கு போவோம், திருப்பி எலும்பி நிற்போம், மறுபடி சுஜூதுக்கு போவோம், அங்கே ரெண்டு சுஜூத் இருக்கு, ஒரு இருப்பு இருக்குது, சரியா? அப்போ ஆறு, திருப்பி எலும்ப கூட உட்காருவோம். அதனால அவர் சொல்றாரு இது வந்து என்ன நிபந்தனைக்குள்ள வராது அப்படின்றாரு. ரெண்டாவது காத்து அத்தையாத்தில் உட்காருவோம், அதுவும் என்ன செய்யாது நிபந்தனைக்குள்ள வராது. இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா அமர்வுகளும் என்ன கட்டாயம் நிபந்தனை, எல்லா அசைவுகளும் நிபந்தனை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் என்பதனால தான் அதை என்ன செய்கிறார் சொல்லி காட்டுறார். இன்திகால் ஒவ்வொன்றிலேருந்து ஒவ்வொன்றுக்கு மாறுற எல்லாமே நிபந்தனை. அதோட சூரத்துல் ஃபாத்தியா, அடுத்து என்ன, அதாவது கடைசி அத்தஹியாத், அது சலாம் கொடுத்தல், ஒமா அதா அதா அலிக்க ஃபசூனன். இப்போ இதில் நீங்கள் ருக்கோ விட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் திருப்பி என்ன செய்யணும், அந்த ரக்காத்தை மீட்டணும். சுஜூத விட்டிங்கன்னா அந்த ரக்காத்தை என்ன செய்யணும், மீட்டணும். ஒமா அதா அதா அலிக்க ஃபசூனனும். அப்போ நடு அத்தையாத்தை விட்டிங்கன்னு சொன்னா, முதலாக அத்தையாத்தை விட்டிங்கன்னா அவர் என்ன செய்ய வேண்டியதான், தொழ வேண்டியதான். கடைசியில் சஜிதாசாவை என்ன செய்யணும், ரெண்டு சஜிதாசாவும் அவர் செய்ய வேண்டும். ரைட், அடுத்தது எல்லாமே சுன்னத்துக்கள், அடுத்த எல்லாமே சுன்னத்துக்கள். அர்ரஃப் ஃபில் முவாதியில் அர்பா, நாலு இடங்களில் கையை தூக்குதல், நாலு இடங்களில் கையை உயர்த்துதல் வந்து என்ன செய்கிறாரு, அதாவது சுன்னா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ரசூலாங்க விடாமல் செய்த சுன்னாக்கள் இதெல்லாம், தக்பீர் கெட்ட நேரத்தில் அல்லாஹ் அக்பர், அடுத்த ருக்கு போகிற நேரத்தில் சமையல்லா அலிமன் ஹமீதா சொல்கிற நேரத்தில், மூன்றாவது அதாவது ரக்காத்துக்கு வருகிற நேரத்தில், இதெல்லாமே ரசூலாங்க வல்லமையாக செய்த சுன்னாலேயும் ரெண்டு விதமான சுன்னாக்கு, ஒன்று சுன்னா, ரெண்டாவது முஅக்கதா, மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கல்ல இது உண்டு. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு சுஜூது கடையிலையும் என்ன கை உயர்த்தியதாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஷேக் அல்பானி என்ன செய்கிறார், அதை சஹீன்னு சொல்கிறார். அதாவது முதலாவது சுஜூத் செய்கிறோம், திருப்பி நம்ம இருக்கிறமே இருக்கிற டைமில் கையை ரசூலாங்க உயர்த்தி போட்டு உட்கார்ந்ததாகவும், திருப்பி சுஜூதுக்கு போனதாகவும் வரக்கூடிய அந்த செய்தி, இது வந்து இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. ஷேக் அல்பானி இதை என்ன செய்கிறார், சஹி என்றார், சுன்னான்றார். அதாவது ரெண்டு இருப்பு கடையிலையும் உயர்த்தல் அல்லாஹ் வலம், அது ஒரு சுன்னாவான ஒரு விஷயம்தான். ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை கொண்டு வரார். ரைட், அடுத்ததாக வம் வம் என்று சொன்னால், அதாவது வலது கையை இடது கையில் வைக்கிறது, வலது கையை இடது கையில் தொழுகையில் வைப்பதும் சுன்னா அப்படின்றாரு. அதாவது இப்போ தொழுகையில் கட்டாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்க சொன்னாங்க, இல்லாட்டியும் சுன்னா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து வாஜிப் என்றாங்க,
அப்படி வைக்கிறது வாஜிப் அப்படின்றாங்க. வாஜிப் என்ற கருத்து தான் என்ன சரியானது, வாஜிப் அதாவது வலது கையை இடது கையில் வைக்கிறது. பாருங்கள், ஒரு ஃபிக்ஹு படித்தா எவ்வளோ அறிவுபூர்வமாக வருமானதுக்கு ஆதாரம். நம்ம நெஞ்சில் தக்பீர் கட்டுற வாஜிப்ன்ற பெரிய பிரச்சனை நிலைக்கிறோம் கருத்து முரண்பாட்டில். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாட்டுக்கு வலது இடதால பிடிக்கிறதே என்ன வாஜிபான் கருத்து முரண்பாடு என்ன இருக்கு. இதை விளங்கிட்டேன்னா நம்ம இந்த சர்ச்சையில் கொஞ்சம் என்ன செய்வோம், நிதானமாகிப்போம். எந்த சர்ச்சையில், மற்ற சர்ச்சையில் நிதானமாக இருப்போம். நாங்கள் பிரச்சனை படுத்தலை, நெஞ்சில் தக்பீர் கட்டுற டைமில் நாங்கள் பிரச்சனை படுத்தலை, வெளியுள்ளவங்க தான் என்ன செஞ்சா பிரச்சனை படுத்தினாங்க, நாங்கள் யாரையும் அப்படி பிரச்சனை படுத்தலை. என்றாலும் எங்களுக்கு ஃபிக்ஹுடைய ஒரு நிதானம் வர வேண்டும் என்று சொன்னாலும் இந்த அறிவு வலதில் இடதில் வைக்கிறது வந்து சுன்னாவா வாஜிபா என்ற கருத்து முரண்பாடு இருக்குது. எங்கே வைக்கிறது என்றல, வலது இடத்துல வைக்கிறதுலேயே இது சுன்னாவா வாஜிபான்னு கருத்து முரண்பாடு இருக்குது. கருத்து முரண்பாடு வந்தாலே நீங்கள் என்ன விளங்கணும்னா, ரசூலாங்கட கட்டளை அதுக்கு இருக்குதா இல்லையான்னு தான் அந்த காரணம். ரசூலாங்கட கட்டளை ஒன்று இருந்தால் அந்த கருத்து முரண்பாடு என்ன செய்யாது வராது. கட்டளை ஒன்று இருக்குதா இல்லையா, அந்த கட்டளை சஹியா வாஜிபா, இந்த பிரச்சனையால் தான் என்ன செய்யுது, சிலர் வாஜிப் பண்ணுறாங்க, சிலர் என்ன வாஜிப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து அப்படி செய்யாமல் இப்படி தொழுதுட்டான் அல்லாஹு அக்பர் அப்படின்னு கையை விட்டுட்டு தொழுதாலும் அவட தொழுகை என்ன கூடும், கடமை இல்லை அப்படின்ற கருத்து வரும். கடமை அப்படின்னு சொன்னால் அவர் கட்டாயம் கட்டணும், விட்டா என்ன செய்யணும் சஜிதாசாவும் செய்யணும்னு வரும். புரியுதா நான் சொல்கிறது. எனவே இந்த இடத்துல வந்து அது இப்படி வைக்கிறதுன்றது, வலத இடத்துக்கு மேலே வைக்கிறதுன்றது கடமையா இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. கடமை என்ற அந்த நிலை தான் என்ன சரியானது. இமாம் ஷவுகானியோட கருத்து என்ன என்ன சுன்னா, இமாம் ஷவுகானி என்ன நம்ம சொல்லிட்டு வரோம், அம்மா அதா அதா அலிக்க ஃபசுனன், மற்றவைகள் எல்லாமே சுன்னா. அர்ரஃப் ஃபில் மவாதையில் அர்பா, நாலு இடங்களில் கையை தூக்குதல், வப்தம் வலது கையை இடது கையில் வைத்தல், இதெல்லாம் இமாம் ஷவுகானோட பார்வையில் என்ன சுன்னாக்கள். ஆனால் இதில் கருத்து முரண்பாடு வந்திருக்கு. இதில் வலது கையை இடது கையில் வைக்கிறன்றது அது வந்து அதாவது சுன்னா என்றால் வாஜிப் என்று சொல்கிறது தான் மிகவும் அதாவது பொருத்தமானது. ஏனென்றால் சஹீல் புகாரில் ஒரு செய்தி வருது, கான நாஸ் யுமருன், மக்கள் ஏவப்படுவார்கள் ரசூலான காலத்தில், யதார் ரஜுலு அல் எதல் யும்னா அல் அதிரா அஹில் யுஸ்ரா, அதாவது வலதை இடது இந்த கையில் இந்த அதாவது சாயிதன் சொல்கிறது இந்த முட்டுக்கை வரைக்கும் உள்ள அந்த பகுதியில் வைக்குமாறு மக்கள் ஏவப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஃபிஸ்ஸலா தொழுகையில் ரசூல் ஆன காலத்தில் அப்போ கட்டளையிடப்பட்டார்கள் என்ற வார்த்தையை என்ன செய்யுது ஏவப்பட்டார்கள் என்ற வார்த்தையை வருது சஹீல் புகாரியில். எதில் வருது, சஹீல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அப்போ என்ன வாஜிப் என்ற கருத்து தான் இந்த இடத்துல என்னது சரியானது. அப்போ ருக்குன் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு ஹதீஸில் இதை ருக்குன் என்று எப்படி முடிவுக்கு வாரது, ஏவப்பட்டால் என்ன வாஜிப் என்ற முடிவுக்கு வந்துடுறோம், ஏவப்பட்டால் வாஜிப் பண்ண முடிவுக்கு வந்துடுறோம், ரசூலா கட்டளையிட்டால் வாஜிப் பண்ண முடிவுக்கு வந்துடுவோம், ருக்குன்னு முடிவுக்கு எப்படி வருவோம் சொல்லுங்க பாம். இது ஒரு தூண், இது இல்லாட்டி தொழுகை கூடாது எப்படி முடிவுக்கு வருவோம். இப்படி சொல்லியிருந்தா ரசூலாங்க இது இல்லாதவருக்கு தொழுகை கூடாது, இது இல்லாதவருக்கு தொழுகை இல்லை, இது இல்லாதவருக்கு ரக்காத் இல்லை, இப்படியான வார்த்தை சொல்லியிருந்தா தான் நாங்கள் என்ன முடிவுக்கு வருவோம், அது ருக்குன் அதாவது ஒரு தூண் அப்படி என்ன முடிவுக்கு வருவோம். லா சலாத்தா இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ அர்த்தம் என்ன, சூரா ஃபாத்தியா அந்த இடத்துல என்னது கடமை, அதே போல் உதவு இல்லாதவருக்கு தொழுகை இல்லை, அப்போ நிபந்தனை அப்படின்ன முடிவுக்கு அப்போ தான் வரும். இல்லைன்னா நாங்கள் என்ன முடிவுக்கு வருவோம், கட்டளையிட்டார என்ன முடிவுக்கு வருவோம், வாஜிப் அப்படின்ன முடிவுக்கு தான் என்ன செய்வோம் வருவோம். ரைட். இப்போ இந்த இடத்துல அதாவது அதாவது எங்கே வைக்கிறதுன்றது, இப்போ நாங்கள் இது ஓகே எங்கே வைக்கிறது பற்றி மாமா ஷவுகானி என்ன செய்யலை பேசலை, பிடிக்கிறதா இல்லையா வலது கை இடது கையில் வைக்கிறதா இல்லையா இடத்த பற்றி தான் சுன்னான்னு சொல்கிறாரு. வாஜிப் பண்ண கருத்து தான் சரியானது அப்படின்னு நம்ம சொன்னோம். வாஜிப் பண்ணுறதுக்கு என்ன ஆதாரம், ரசூலான காலத்தில் வலது கை இடது கையில் வைக்குமாறு மக்கள் ஏவப்படுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி ஆதாரம் எங்கே வருது, சஹீல் புகாரியில் வருது. ரைட். எங்கே வைக்கிறது என்பது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே வாய்ஃபானது தான். வணக்கா இமாம் அதாவது அஹமது பின் ஹம்பல் சொல்றார், லம் யஸஹஃபி மௌதி அஸ்ஸத்ரி ஷை, அவர் தான் நெஞ்சில் தக்பீர் கட்டுற ஹதீஸையும் முஸ்னத் அஹமதில் பதிவு செஞ்சுக்கிறாரு. ஆனால் இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்றாரு, எங்கே வைக்கிறோம் என்பது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே பலகீனமானவை, எங்கே வைத்தல் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸும் பலகீனமானவைகள். ஆனால் நீங்கள் வலது அப்படி இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் வயிற்றுக்கு போகாது, சரியா இங்கே வரைக்கும் வச்சிங்கன்னு சொன்னால் முழங்கை வரைக்கும் வச்சிங்கன்னு சொன்னால் வயிற்றுக்கு அதை என்ன செய்யாது போகாது, நெஞ்சுக்கு வராட்டியும் வயிற்றுக்கு என்ன செய்யாது போகாது, சாதாரணமான இடத்துல என்ன செய்ய முடியும் இருக்கு. ரைட். ஹைர். அதே போல் அதை ஒத்தவஜு பாத தக்பீர், அல்லாஹு அக்பருக்கு பிறகு இஸ்திஃப்தா ஓதுறது, எது அல்லாஹும் பாயித் பை நீ சொல்கிறதோ இதே சுன்னா. ஒத்த அவுத், அதே போல் பாதுகாவல் தேடுதல், அவுத் பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பாதுகாவல் தேடுதல் சுன்னான்றார். சரியா இது அது பிள்ளை ஏண்டா, அல்லாஹு ஆலம் இமாம் ஷவுகானி எந்த அடிப்படையில் சொன்னாரோ, தொழுகைக்குள்ள என்பதனால சுன்னான்னு சொல்லிக்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறேன், நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஃபஸ்ட் அவுத் பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம்,
அதை விரட்டப்பட்ட சைத்தாண்டனமிருந்து பாதுகாவல் தேடுங்கிறது. அப்போ தொழுகையில் நம்ம ஓதுகிற டைமில் அதை நம்ம அந்த பாதுகாவல் தேடி தான் என்ன செய்யணும், ஓதணும். மாம் சவுகானியில் பார்வை இப்படி இருந்திக்கலாம். இது தொழுகைக்கு உள்ளே உள்ள ஒரு விஷயம், இது தொழுகைக்கு உள்ளே உள்ள ஒரு விஷயம், அதனால் பாதுகாவல் தேட வேண்டிய அவசியம் இல்லை நினச்சிக்கலாம். உதாரணமாக நம்ம சலாம் கொடுத்த பிறகு குள்ள பிறப்பில் ஃபல குள்ள பிறப்பினா சோதுறோம், அங்கே அதுபில்லாமின் சைத்தாண்டதையும் சொல்கிறோம் இல்லை, அதுபில்லாமின் சைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டா குள்ள பிறப்பில் குள்ள பிறப்பினா சொல்கிறோம் இல்லை. அந்த மாதிரி ஒரு என்ன செஞ்சிக்கலாம் இமாம் சவுகானி விளங்கி இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் பொதுவான ஆதாரங்களை வச்சு பார்க்குற நேரத்தில் தொழுகை மற்ற திக்ருகளெல்லாம் இருக்கிற நேரத்தில் இஸ்திஃப்தாகலாம் ஓதுற நேரத்தில் அவுதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம் என்றது வாஜிப் என்ற கருத்து தான் என்ன, அதாவது மிக சரியானது அல்லாஹு ஆலம். வத்த மீன் அடுத்தது ஆமீன் சொல்கிறதே இவர் சுண்ணான்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, ஆமீன் சொல்கிறது சுண்ணாதான் எது வரைக்கும்டா, இமாம் ஆமீன் சொல்லாத வரைக்கும். இதை அம்மனோ அம்மினோ இமாம் ஆமீன் சொல்லிட்டா நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். அதாவது இமாம் வந்து ஆமீன் சத்தம் போட்டு சொன்னாருண்டா நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், ஆமீன் சொல்லி ஆகணும். காரணம் ரசூலாங்க சொன்னாங்க இதை அம்மனல் இமாமு அம்மினும், இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஹனஃபி பள்ளியில் போய் தொழுவுறீங்க, ஒரு ஹனஃபி பள்ளியில் ஒரு இஷாவோ மகரிபோ தொழுவுறீங்க, ஹனஃபி பள்ளியில் என்ன செய்ய மாட்டாங்க சத்தம் போட்டு ஆமீன் சொல்ல மாட்டாங்க, சத்தம் போட்டு ஆமீன் சொல்ல மாட்டாங்க. அந்த பள்ளியில் எங்களை சில சவர்கள் தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது சுண்ணாக்கு மாத்தம்னு சொல்லி இமாமுக்கு வந்து இவங்க ஆமீன் சொல்லிடுறது பண்ணிட்டா ஆமீன்ன்ற இமாம் கன்ஃபியூஸ் ஆகிறது அப்படி ஆமீன் சொல்லிடுறவங்க இருக்கிறாங்க. இல்லை இது இமாம் ஆமீன் சொன்னால்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆமீன் சொல்ல வேண்டும். இமாம் ஆமீன் சொல்லாமல் நம்ம ஆமீன் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அப்போ எப்போ வாஜிப் ஆகுது, இமாம் ஆமீன் சொன்னால் வாஜிப் ஆகுது, இல்லாத வரைக்கும் அது சுன்னாதான். உத்தர் சத்தம் போட்டு ஆமீன் சொல்கிறது இமாம் ஆமீன் சொன்னால் மட்டும்தான் என்ன செய்யணும், சத்தம் போட்டு ஆமீன் சொல்ல வேண்டும். வக்ராத்தி கைரில் ஃபாத்தியா மாஹா, வக்ராத்தி கைரில் ஃபாத்தியா மாஹா. அதே போன்று என்ன ஃபாத்தியா அல்லாத சூரத்துக்களை ஓதுறதும் சுன்னத், கடமை இல்லை. நி அதாவது நிபந்தனையும் இல்லை கடமையும் இல்லை. ஆனால் இவைகள்லாம் சுன்னா முஅக்கதா, மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள். அதே போல் அதாவது வத்தஷஹுதுல் அவுசத் வல் அத்காருல் வாரிதா ஃபி குல்லி ருக்ன் வல் இஸ்திக்ஸார் மின துஆ பி கைரை துன்யா வல் ஆஹிரா பிமா வரத வ பிமா லம் யரித், இதெல்லாம் சுன்னான்றார். தஷஹுதுல் அவுசத் நடு அத்தையாக தெரியுது, அதையும் ஒரு சுன்னான்றார். ஆனால் சரியான செய்தி வந்து அது வந்து சுன்னா இல்லை வாஜிப். நடுவத்தே சுண்ணான்னு முடிவெடுத்தா நீங்கள் அதை விட்டீங்கன்னு சொன்னால் சஜிதா சஹு என்ன இல்லை, நீங்கள் அதை விட்டீங்கன்னு சொன்னால் சஜிதா சஹு இல்லை. நீங்கள் சுண்ணான்னு முடிவெடுக்காமல் வாஜிபன்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன சஜிதா சஹு இருக்கு. மாம் சவுகானியில் பார்வையில் சஜிதா சஹு என்ன சுண்ணத்து தான் விளங்கிட்டா. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறது வாஜிபன்ற கருத்து தான் சரியானது, ரைட். அடுத்ததாக வல் அத்காருல் வாரிதா ஃபி குல்லி ருக்ன், ஒவ்வொரு ருக்குன்லையும் நாம் சொல்லக்கூடிய ஓதல்கள் அது சுன்னாத்துன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அடுத்த வல் இஸ்திக்ஸார், தொழுகையில் வந்து நிறைய என்ன செய்யணும் துவாக்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். வந்த துவாக்கள் வராத துவாக்கள் இமாம் சவுகானியில் வருது, வந்த துவாக்கள் வராத துவாக்கள் எல்லா உலக மறுமை நலவுகளை கேட்கக்கூடிய அமைப்பில் உள்ள எல்லா துவாக்களையும் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ மின துஆ பி ஹைரை துன்யா வல் ஆஹிரா பிமா வராத வபிமாலம் யரித், வந்த வராத உலக மறுமை நலவுகளை கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் நீங்கள் தொழுகையில் என்ன செய்யணும் அதிகரித்து கொள்ள வேண்டும். சுஜூதில் அதே போல் அத்தஹியாத்துக்கு பின்னுக்கு இந்த ரெண்டு இடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்களை அதிகமாக கேட்க சொல்லி தந்த ரெண்டு இடம் எது, ஒன்று சுஜூதில், ரெண்டாவது அத்தஹியாத்துடைய கடைசி பகுதியில் நாங்கள் விரும்பின மாதிரி என்ன செய்யலாம் துவாக்கள் கேட்கலாம். முதலாவது அத்தஹியாத்தாக இருந்தாலும் சரி கடைசி அத்தஹியாத்தாக இருந்தாலும் சரி துவா என்ன செய்யலாம் கேட்கலாம். எந்த மொழியிலையும் என்ன செய்யலாம் வபிமாலம் ஏறி வராத துவாக்களை இமாம் சவுகானி கேட்கலாம் என்று சொல்கிறாருன்னு அர்த்தம் என்ன, வராத துவாக்கள்ண்டா எந்த மொழிக்கும் வித்தியாசம் இல்லை, வந்த துவாண்டா தான் அரபுக்கு அங்கே ஸ்பெஷல் இருக்குது, வராத துவாக்கண்டா வேறு எந்த மொழிக்குமே என்ன வித்தியாசம் இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம் அங்கே கேட்கலாம்னு அர்த்தம், ரைட். இப்போ இதை நீங்கள் சுருக்கமாக திரும்பி மீட்டி பார்த்துக்கோங்க, வாஜிபன் எதை சொன்னார், ருக்குனன் எதை சொன்னார், சுன்னாக்கன் எதை சொன்னார், அதில் சில சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. நாங்கள் இமாம் சவுகானியுடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக மற்ற அறிஞர்களுடைய கருத்துக்கள்லேருந்து இது சுண்ணத்தல்ல வாஜிப் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்த சில விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. எந்த வாஜிபே நாங்கள் சுன்னத்துன்னு முடிவெடுக்கலை இமாம் சவுகானி சொன்னதில், ஆனால் சுன்னான் சொன்னதில் சிலது என்ன செஞ்சோம் இது வாஜிப் அப்படின்னு நம்ம சொன்னோம், ரைட். ஐந்தாவதாக பாபு முபத்திலாத்தி சலா, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். சுருக்கமாக நாலு வரியில் என்ன செஞ்சிட்டார், மூணு வரியில் போட்டார், வத்தபுத்துல் சலா பில் கலாம் வபில் இஷ்திகால் பிமா லைஸ மின்ஹா வபி தர்கி ஷர்தின் அவ் ருக்னின் அம்தன், தப்துல் சலா பில் கலாம் பேசுவதன் மூலம் தொழுகை முறிந்துவிடும். ஒரு காலத்தில் பேசுகிறதுக்கு தொழுகையில் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, தக்பீர் கட்டி தொழுதுட்டிருப்பாங்க, அஸ்லாம் வலைக்கும் சோமாய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க விளங்கிட்டா இல்லை, அது அப்படி ஒரு காலத்தில் இருந்தது விளங்கிட்டு. இப்போ நமக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாகிக்குது. அதனால தான் அபிசீனியாருந்து கொஞ்சம் பேர் பிந்திய காலத்தில் வந்தாங்க மதீனாவுக்கு, அப்போ ஆரம்ப காலத்தில் தொழுகையில் பேச்சு அனுமதி, வந்தவங்க எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தொழுகையில் கேட்டால் பேச எழுத்துரும்,
தொழுகையில் பேசலாமன்றது பேசாட்டி எங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா பேசுகிறாங்க இல்லை, நாங்கள் ஒரு மாதிரி நினச்சாங்க. சலாமெல்லாம் கொடுத்த வரும் மாற்றப்பட்டு சட்டம், தொழுகையில் பேசுகிறது இல்லை, சலாம் சொன்னால் மட்டும் கை காட்டலாம். இந்த வரைக்கும் தொழுகிட்டிக்கிறீங்க, வீட்டுக்கு எனது ஒருத்தர் வாராரு, தெரிஞ்ச ஒருத்தர், சலாம் அழைக்க மாட்டாங்க, கையை காட்டிட்டு என்ன செய்யலாம், நம்ம தொழலாம், கையை காட்டிட்டு தொழலாம், கையை காட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. மற்றபடி பேசுகிறதுக்கு சலாத்தை கூட வாயால் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. எனவே பேச்சின் மூலம் தெரியாமல் பேசப்பட்டால் வேறு விஷயம், ஏன்னா சில ஆக்கள் வந்து தக்பீர் கட்டிட்டு வேறு யோசனையை போய்கொண்டிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சுகமாயிக்கிற அந்த கதையில், அந்த யோசனையில் நீங்கள் சுகமாயிக்கிறீங்களான்னு அந்த கதை வரும். ஆ, நல்லா ஐக்கிறவன் தொழுகையில் சொல்லி விட்ருவாங்க உலகிட்டா, அப்படி நடக்கும் அது. ஏன்னா அவர் தொழுகையில் போகிற ஸ்டேல அப்போ அவர் வேறு இடத்துல வைக்கிறாரு, அதனால் அவர் சோமைக்கு நல்லா வைக்கிறாரு. தொழுகையில் வைக்கிறோம் அப்புறம் இடையில தான் என்ன செய்யும், ஞாபகம் வரும். அப்படி நடந்தால் தொழுகை என்ன செய்யாது, முடியாது. சும்மா உண்மையான செய்யக்கூடாது, தொழுகையில் பேசக்கூடாது. அடுத்தது வபிலிஷ்தி காலி பிமா லைசமிங்கா, தொழுகையில் இல்லாத வேலைகளில் ஈடுபட்டுறக்கூடாது, தொழுகையில் இல்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது. அது எப்படின்னு சொன்னால் தக்பீர் கட்டுறீங்க, கட்டுட்டி கூட சிலருக்கு இந்த நாக்கை போட்டு அப்படி இப்படி கிண்டி கிண்டிக்கிற பழக்கங்கள் இருக்குது. ஒரு செட்டு வந்துடும் வளங்கிட்டா, வந்தோடனே ஒரு நல்ல ஒரு கடலை துண்டு இருக்குதுன்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்கிறேன், 60 ரூபாய் தான் சொல்லணும், ஏன்னா அப்படித்தான் நடக்குது. நல்லா கடி கடி கடித்து ரசித்து அதை திண்டு அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா தொழுகை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஏதோ ஒன்று வந்துச்சு துப்பிட்டோம், அல்லது தெரியாமல் ஒழுங்குபட்டுது, அது வேறு. அதை எடுத்து ரசித்து இந்த செட்டு கடலை எங்கடா வாங்கினோம்டெல்லாம் யோசிச்சுக்கின்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அதை தொழுகை என்ன செஞ்சிடும் பார்த்து. ஏன்னா இல்லை, சிலவங்க உதாரணம் சொல்லுவாங்க, தொழுகையில் சாப்பிட்டாலுண்டு, யாரும் எடுத்து சாப்பிட போகிறதில்லையே, யாரும் எடுத்து சாப்பிட போகிறதில்லை. இந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் என்ன செஞ்சிடும், அதாவது தொழுகை முறிந்து விடும். அதாவது தொழுகை இல்லாத விஷயங்கள் ஈடுபடும். அதே போல் மொபைல் எடுத்து சிலருக்கு இன்னும் சில பழக்கம் கிடைக்கும். அரபு நாடுகளில் ஒரு சிலர்கிட்ட கண்டிக்கிறேன், மொபைல் ஃபோன் எடுத்து ஓஃபனில் தான் எடுக்கிற, தொழுகையில் சத்தம் கேட்கும் ஓஃபன் எடுக்க டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துடும், அதில் பார்த்துட்டு இருந்துட்டு ஐஎம் இன் ப்ரேயர், நான் தொழுகையில் வைக்கிறேன் ஓ பண்ணிட்டு எனது ஃபோனை வச்சுட்டு தொழுகை பார்த்தேன், தொழுகை பார்த்துட்டு. இந்த மாதிரி வேலைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. என்றைக்கும் நம்ம குர்ஆன் ஓதுறது கூட ஃபோனில் குர்ஆன் ஓதுறது என்ன செய்யணும், என்னோட தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா டேட்டாவை சில நேரத்தில் ஓ பண்ணிக்க மாட்டோம், திடீர்னு வைஃபை ஓரத்துலேருந்து கனெக்ட் ஆகிடும், டேட்டா ஓ பண்ணியிருந்தாலும் சரி, டேட்டா ஓ பண்ணிப்போ அந்த வீட்டில் உள்ள வைஃபை நமக்கு தெரியாமல் டக்குன்னு அது வந்துடும், உடனே என்ன சப் இஸ்மேலேருந்து இங்கே வாட்ஸ்அப்புக்குள்ள பேசுவோம், சரியா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டுக்கு எது காரணமாகிக்குது. இந்த அப்போ முசாஃபில் உதற சிறந்தது, சின்ன ஒரு முசாஃபை வச்சா முசாஃபில் உதற சிறந்தது கூடான சொல்ல வரல. இது எப்படி நம்ம பாலாகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது, இது திசை திருப்பிட்டே போகும், அது ஒரு நல்ல ஒரு வழிமுறையும் அல்ல. அடுத்த மிச்ச நேரம் ஓதுறதுக்கும் எல்லாம் போகும். அதனால் முசாஃப்லேயே பழகுறது தான் மிச்சமே நல்லது, முசாஃப்லேயே பழகுறது மிகவும் நல்லது, தடை இல்லை தவிர்த்தால் நல்லது. எனவே தொழுகையில் இல்லாத விஷயங்களில் கூடுதலாக ஈடுபட்டாலும் என்ன செஞ்சு ஒரு அளவு சொரிஞ்சுப்பட்டுட்டு தலையை ஒரு மாதிரி செஞ்சுப்பட்டு கை கொஞ்சம் விடும், அது வேறு விஷயம். டோட்டலாக ஈடுபட்டால் என்ன செஞ்சிடும், அந்த தொழுகை பாத்தியில் ஆகும். ஒபி தர்க்கு ஷர்த்தின் ருக்குனின் அம்தன், ஒரு ஷர்த்தையோ ஒரு ருக்குனையோ வேண்டுமென்று விட்டால் முழு தொழுகையும் பார்த்தேன். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு சுஜூத் செஞ்சுட்டு ரெண்டு சுஜூத் ஒரு சுஜூத் செஞ்சுட்டு தானே பிரச்சனை இல்லை அப்படின்றது, ரெண்டாவது கிளம்பிட்டாருன்னா டோட்டல் தொழுகையும் என்ன பார்த்து, தெரியாமல் ஒரு ருக்குன்னு விடுபட்டுட்டேன்னா அந்த ரக்காத்தை மட்டும் ஒரு மீட்டணும், அந்த ரக்காத்தை மட்டும் என்ன செய்யணும் ஒரு மீட்டணும். வேண்டுமென்று ஒரு ருக்குனை விட்டால் டோட்டல் தொழுகையும் என்ன செய்யணும் அவர் மீட்ட வேண்டும். அதைத்தான் சொல்கிறாரு, நிபந்தனையை வேண்டுமென்று விட்டால், அதாவது நிபந்தனையை விட்டான்னா தொழுகை மீட்டி தான் ஆகணும் முழு தொழுகையும். ஏன்னா நிபந்தனை வந்து வெளியே, நிபந்தனை வந்து வெளியே உள்ளது, உதவுட்டா கிபிலா முன்னோக்குறது வேணுது இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடுவாங்கணும் அவர், அதாவது தொழுகை மீட்டி தான் ஆகணும். அதே நேரம் ருக்குனை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்று விட்டால் முழு தொழுகை என்ன செஞ்சிடும் பாத்திலாக மாறிவிடும். புரிஞ்சுதா? ஹைர் பாபு அலாமன் தஜிப் ஓ சலாத்துல் மரீத், அதாவது நோயாளியின் தொழுகை யார் யாருக்கு தொழுகை கடமை, யார் யாருக்கு தொழுகை கடமை, இது நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். ஒலா தஜிபு அலா கைரி முக்கல்லஃப், பருவயது அடையாத அல்லது என்ன புத்தி தெளியாத அதே போல் என்ன அதாவது மயக்கத்தில் உள்ள இவங்களுக்கெல்லாம் என்ன தொழுகை கடமை இல்லை, சரியா? என்ன காரணம்னா பருவயது அடையலை அல்லது பைத்தியமாக இருக்கிறது அல்லது மயக்கத்தில் இருக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் தொழுகை கடமை. ஒருத்தர் வந்து லுஹருக்கு மயங்கிட்டார், லுஹர் நுழைய முந்தி மயங்கிட்டார், அசர் முடிஞ்சதாக எழும்புறார், இவருக்கு லுஹர் கடமை இல்லை. புரிஞ்சுதா? லுஹர் 11 மணிக்கு மயங்கி விழுந்துட்டார் நோயாளியாக, ஏதோ மயங்கி விழுந்துட்டார், மயங்கி விழுந்தவர் அசருக்கு போகிறதா என்ன செய்கிறார் எழும்புறார், இவருக்கு லுஹர் தொழுகை என்ன கடமை இல்லை, தொழுதா பிழை இல்லை லுஹர் தொழுகை அவருக்கு கடமை இல்லை. காரணம் அவர் புத்தி தெளியாத நிலையில் தான் என்ன செய்கிறாரு அந்த தொழுகை அவருக்கு கடமையாயிருக்குது, அதனால் அது கடமை இல்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி ஒரு தடவை மயங்கி விழுந்து தொழுகை என்ன செய்யல அவர் மீட்டலை, ஆனால் லுஹருக்கு அதான் சொல்லி அறவருக்கு பூரா என்ன செய்கிறாரு மயங்கி விழுறாரு, இவர் கட்டாயம் லுஹர் என்ன செய்யணும் மீட்டணும். ஏன் அவருக்கு அறவர் என்ன செஞ்சது, லுஹருடைய அறவர் கிடைத்தது, அதனால் அந்த தொழுகை அவர் என்ன செய்யணும் மீட்டணும், அந்த நேரத்தில் அவர் தொழுதிரிக்கணும், அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் மயங்கி விழுந்தார் என்று பார்க்குறோம். ரைட். வலா தஜ்பாலா கைரி முக்கல்லஃப், அதாவது கடமையாக்கப்பட்டவரை தவிர வேறு யாருக்கும் தொழுகை என்ன
கடமையில், அதாவது எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் என்ன கடமை. சக்தி என்று இப்போ நம்ம சொன்ன பருவ வயது, அது போல் என்ன புத்தி தெளிஞ்சிருக்கிறது, பைத்தியம் இல்லாமல் இருத்தல், இது ஒத்தஸ்குத்து அம்மன் அஜஸ் அனில் இஷாரா. சைக்கிணையில் கூட தொழ முடியாதவருக்கு தொழுகை கடமை கிடையாது. ஏன்னா ஹதீஸில் வந்தது கடைசியாக சைக்கிணை தான். ஒருவர் தொழுவதாக இருந்தால் நின்று கொண்டு தொழுங்கள், இல்லாண்டி உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள், அல்லது என்ன அதாவது இந்த சைக்கிணை செய்து என்ன இந்த படுத்துக்கொண்டு தொழுங்கள். அடுத்தது என்ன, மூணும் இல்லாதவர் சைக்கிணையால் தொழுங்கள். சைக்கிணையும் செய்ய முடியாதவருக்கு தொழுகை கடமை இல்லை. உள்ளத்தால் தொழணும்னு எந்த கடமையும் என்ன இல்லை. சைக்கிணை இல்லாதவன என்ன, ஒருத்தர் வந்து பெரலைஸ் ஆகிறார், ஆனால் ஞாபகத்தோடு இருக்கிறார், ஞாபகத்தோடு இருக்கிறார், இவரால் என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது, செய்ய முடியாது, இவர் வந்து தொழ இயலாது. இவர் உள்ளத்தால் தொழணும்ன்ற நிபந்தனை ஹதீஸுகள் என்ன நாங்கள் பார்க்க முடியலை. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ உள்ளத்தால் அவர் அஞ்சு அந்த நேரம் வந்தோடனே நான் தொழுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோன்ற மாதிரி என்ன ஹதீஸில் வரலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கடைசியாக வந்தது வந்து சைக்கிணையால் என்ன செய்யறது, தொழுகிறது தான் வந்திருக்குது. அதனால் இமாம் ஷவுகானி சொல்கிற நிலைப்பாடு சரியானது என்னடா, தஸ்குத் அம்மன் அஜஸ் அனில் இஷாரா. யாருக்கு வந்து அதாவது தலையால் கூட இஷாரா செய்ய முடியாதோ, உடம்பெல்லாம் அசையலை, தலையால் அவருக்கு என்ன செய்ய முடியும், இஷாரா செய்ய முடியும்னாலும் தொழுகை என்ன கடமை. தலையால் கூட இஷாரா செய்யலைன்னு சொன்னால் அவருக்கு என்ன தொழுகை கடமை இல்லை. அவ் உஹ்மிய அலை ஹத்தா ஹரஜ வக்துவா, நேரம் போகின்ற வரைக்கும் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொன்னாலும் தொழுகை கடமை இல்லை. சொல்லில் மரியது கா இமன் சும்மா கா இதன் சும்மா அலா ஜம்பின், நோயாளி தொழ வேண்டிய தருத்தி வேண்டாம், முதலாம் நின்று, முடியாது விட்டால் இருந்து, இல்லாத விட்டால் படுத்து, இதான் தருத்தி. இந்த இருந்து கொண்டு தொழ முடிஞ்ச நிலைமையில் அவர் படுத்து கொண்டு தொழுதா கூடாது, ஆனால் நின்று கொண்டு தொழு, எதெல்லாம் நின்று கொண்டு தொழுது அறவாச என்ன மற்ற மாதிரி தொழம்னா அப்படி தான் தொழணும். சிலர் சொல்லுவாங்க என்னது ஃபஸ்ட் அவரை இருந்தே தொழ வேண்டியதானே, அவருக்கு நின்று தொழையிலாட்டி அறவாசம் நின்று தொழுகிறாரு, அறவாசம் இருந்து தொழுவார், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். வணங்கிட்டா அதை பார்த்துட்டு இருக்கிற இவருக்கு ஒரு சரியான எரிச்சல், வணங்கிட்டா ஏண்டா திடீர்னு நிற்கிறாரு, திடீர்னு இருக்கிறாருன்றது இவருக்கு ஒரு சிக்கல். அப்படி இல்லை, அவருக்கு வந்து நின்று என்ன செய்யலாம், தொழ முடிஞ்சால் நின்று தொழுகிறது, மற்ற எல்லாத்தையுமே அவருக்கு சேலை உட்கார்ந்து என்ன செய்யலாம் தொழலாமல் அப்படி செய்யும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அதில் எந்த விதமான பிழையும் என்ன இல்லை. ரைட், அடுத்ததாக இதுதான் அதாவது யார் யாருக்கு தொழுகை கடமை என்பது சம்பந்தமான செய்திகள். இதில் நீங்கள் அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். வணங்கிட்டா இப்போ அவர் சொல்லிக்கிற விஷயம் முக்கல்லஃப், இஸ்லாம் கடமையாக்கிற பட்டியலில் இந்த பருவ வயது என்னது புத்தி தெளிஞ்சிக்கிறது மயக்கம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம் சொன்னார். அடுத்தது வந்து இஷாரா மயக்கம், இது ரெண்டு மயக்கத்தில் இருந்தவருக்கும் நேரம் முடியும் வரைக்கும் மயக்கத்தில் இருந்தவருக்கும் இஷாரா, சைக்கினையே செய்ய முடியாதவருக்கும் தொழுகை கடமையிலே, நோயாளி வந்து இந்த தரத்தில் என்ன செய்யணும் தொழ வேண்டும் என்றதை அவர் சொன்னார். ஹைர், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, என் அதாவது தந்தை வைக்கிறாரு, அவரால் சிரிக்க முடியும், பேச முடியும், ஆனால் தலையை அசைக்கவே என்னது முடியாது, இவரோட தொழுகை எப்படி தொழணும்னு கேட்குறாரு, எந்த முறையில் தொழணும், அவர் கடமை இல்லை, சரியா கடமை இல்லை. கடமை இல்லை எடுத்துக்கணும் ஆதாரம் அப்படின்டா முஜாஹிமோட கிளாஸில் படித்தோம்னு சொல்லக்கூடாது. இமாம் ஷவுகானி வளைட்டா என்னது தராரியல் முதியாண்ட நூலில் இது என்ன செய்கிறாரு சொல்கிறார், இதான் இல் இதான் இல். அப்போ அந்த தான் படிப்பேன்னு சொல்கிறார், அந்த ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு ஃபக்கை பெரிய ஒரு மார்க் அடிக்கிற எல்லா விஷயங்களையும் சேர்த்து சுமந்து கருத்து முரண்பாடுகளை படிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஹைர், அடுத்ததாக இப்போ மற்றது நான் விளங்கப்படுத்துகிற நேரத்தை பிரித்து சொல்கிற காரணம் என்னென்ன, இமாம் ஷவுகானி என்ன சொன்னன்றது தான் இங்கே முக்கியம். இப்போ சில பேர் நான் சொல்கிற சில இந்த கருத்து தான் சரியான அந்த கருத்து தான் சரியானு சொல்கிறதுல உங்களுக்கு முரம்பாடிக்கலாம். மாம் ஷவுகானி சொல்கிறதா என்ன சரியான ஒரு முடிவுக்கு வந்து அது எல்லாத்தையும் விட பெஸ்ட். என்ன காரணம்னா ஹதீஸ் இங்கே இருக்குதா இல்லையான்ற சப்ஜெக்ட் வந்து உண்மைதான், ஆனால் இமாம் ஷவுகானியை பொறுத்த வரைக்கும் ஆய்வு செஞ்சு எல்லா ஹதீஸ்களையும் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு வந்துக்கிறாரு. சில பொழுதுகளில் எங்களுடைய பார்வையில் பிழை இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இஸ்தியாதா பாதுகாவல் தேடுதல் உங்களுக்கும் நெருடல் இருக்கும். சலாம் கொடுத்தவர் குலோபுர பின்னா ஸ்கூலில் பிறவர் பலருக்கு என்ன செய்யலை, நம்ம அவுபில் அம்சன் சொல்லலையே, தொழுகையில் வந்து அவுபில் அம்சன் சொல்லணும்னு ஹதீஸ் தனியாக வரலையே. அப்படி இருக்கிற நேரத்தில் இமாம் ஷவுகான கருத்து தான் இதை சரியாயிக்குன்னு உங்களுக்கும் கொஞ்சம் நெருடல் என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ அந்த கருத்துலேயே நம்ம என்ன செஞ்சுருவோம், நின்றுவோன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அப்போ எனவே அந்த மாதிரியான சில விஷயங்கள் இமாம் ஷவுகானி என்ன சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம். எல்லாம் ஒரு சின்ன சின்ன பார்வைகள்லாம் வித்தியாசப்படும். இப்போ நம்ம இந்த இடத்துல கருத்துக்களை சொல்லிட்டு போகிறோம். சில வேளை இமாம் ஷவுகானி உயிரோடு இருந்து இதை பற்றி சொன்னாருன்னா அவருடைய பார்வைக்கு அவர் பத்து பக்கத்து அதுக்கு ஆதாரமாக என்ன செய்யலாம் விளக்கத்துக்கு எழுத வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. அல்லாஹு ஆலம். ரைட், அடுத்ததாக சலாத்து தத்தவு சுண்ணா சுண்ணத்தான தொழுகை முடிஞ்சுது. இப்போ எப்படி தொழுகோட தொழுகை என்ன முடிஞ்சுது, தொழுகையுடைய சிபத்துக்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன சலாத்து தத்தவு சுண்ணத்தான தொழுகைகள், சுண்ணத்தான தொழுகைகளில் ஹிய அர்பா, அது எத்தனை, அர்பா உன் கபில துஹுர் وأربعون بعده وأربعون قبل العصر وركعتان بعد المغرب وركعتان بعد العشاء அதாவது லுஹருக்கு முன்னால் நாலு ரக்காத்துக்கள், லுஹருக்கு பின்னால் நாலு ரக்காத்துக்கள். அர்பாவுன் கபில துஹுர் வ அர்பாவுன் பாதஹு, லுஹருக்கு முன்னால் நாலு, லுஹருக்கு பின்னால் நான்கு. ஆனால்
ஒருக்கு முன்னால நான்கு என்பது முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் வந்து அது சஹியான ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் லுஹருக்கு பின்னால நாலு என்றது லைஃப் ஆனது. உம்மு சலமா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா நரகத்தை தடுத்து விட்டான்னு வரக்கூடிய அந்த செய்தி பலகீனமானது, லைஃப் ஆனது. லுஹருக்கு முன்னால ரெண்டரை கால், லுஹருக்கு முன்னால நான்கு, ரெண்டு அந்த நாலு சம்பந்தமாக சிறப்பு வரக்கூடிய செய்தி என்ன? பலகீனமானது. லுஹருக்கு முன்ன பின்னால் நாலு தொழக்கூடாதான ஒருத்தர் கேட்டால் நாலு தொழுகிறதெல்லாம் பிள்ளைகள்லாம் இல்லை, வளமைப்படுத்தி தொழுகிறதா இங்கே பிரச்சனை. வளமைப்படுத்தி தொழுவதற்கான ஆதாரத்தில் உம்மு சலமா ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி வந்து என்ன? பலகீனமானது, லைஃப் ஆனது. லுஹருக்கு முன்னால் நாலு, லுஹருக்கு பின்னால் ரெண்டு. இமாம் ஷவுகானி சொல்லிக்கிறது என்ன? லுஹருக்கு பின்னால் நான்கு. வ அர்பவுன் கபிலல் அசர், வ அர்பவுன் கபிலல் அசர், அசருக்கு முன்னால் நான்கு. இந்த ஹதீஸும் பலகீனமானது. ரஹமல்லாஹு இம்ரான் சல்லா கபிலல் அசரி அர்பான், அசருக்கு முன்னால் வந்து நாலு யார் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாகன்ற ஒரு செய்தி வருது. அந்த ஹதீஸ் வந்து அபுதா திருமையில் வரக்கூடிய செய்தி, அதுவும் என்ன? மிகவும் பலகீனமான செய்தி. அசருக்கு முன்னால் ரெண்டு இருக்குது, அசருக்கு முன்னால் ரெண்டு ரக்காத் இருக்குது, அதுக்கான ஆதாரத்தை பின்னால் சொல்கிறேன். அப்போ லுஹருக்கு முன்னால் நான்கு, லுஹருக்கு பின்னால் ரெண்டு, அசருக்கு முன்னால் இரண்டு. இமாம் ஷவுகானி என்ன சொன்னார்? இமாம் அசருக்கு முன்னால் நான்கு. ஒரக்காத்தானி பாதல் மஹ்ரிப், ஒரக்காத்தானி பாதல் இஷா. மஹ்ரிபுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள், இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள். அப்போ மஹ்ரிபுக்கு பின்னால் இரண்டு ரக்காத், இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத். ஒரக்காத்தானி கப்ல சலாத்தில் ஃபஜிர், ஃபஜிர் தொழுகை, அதாவது ஃபஜிருக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள். வசலாத்து துஹா, துஹா தொழுகை சுன்னா. வசலாத்து லைல், இரவு தொழுகை சுன்னா. வ அக்தருஹா தலாசத்து அஷர ரக்கா, அதாவது யூ திருஃபி ஆஹரிஹா, அதனுடைய அதிகமான எண்ணிக்கை பதிமூணு ரக்காத். அவருடைய கடைசி வந்து ஒற்றைப்படையாக என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இப்போ இதில் வந்து அவர் ரக்காத்துக்கள் சொன்னது தொழுகைக்கு முன்பின் உள்ளவைகளுக்கு ரக்காத்தை சொன்னார். சுபகுக்கு முன்னால் ரெண்டு, துஹருக்கு பின்னால் நான்கு, துஹாருக்கு முன்னால் நான்கு, துஹருக்கு பின்னால் நான்குன்றார். துஹருக்கு பின்னால் நான்குல சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம், அதாவது அஸ்பர் அசருக்கு முன்னால் நான்குன்றார். அதுலேயும் நம்ம ரெண்டு ரக்காத்தான் தான் என்ன செஞ்சோம் சொன்னோம். மகரிபிக்கு பின்னால் ரெண்டுன்றார், இஷாவுக்கு பின்னால் இரண்டு என்று சொன்னார். இப்போ சொல்லிட்டார். இது தான் நம்ம சொல்கிறோம், அதாவது சுனனூர் ரவாத்திப் அல்லது சுனனூர் ராத்திபான்னு சொல்லுவோம். சுபகுக்கு முன்னால் இரண்டு, துஹருக்கு முன்னால் நாலு, அதுக்கு பின்னால் என்ன, அதாவது துஹருக்கு பின்னால் ரெண்டு, மகரிபுக்கு பின்னால் ரெண்டு, இஷாவுக்கு பின்னால் ரெண்டு, மொத்தம் எத்தனை? பன்னிரெண்டு ரக்காத்துக்கள், பன்னிரெண்டு ரக்காத்துக்கள். அதில் டிஃப்ரெண்ட்டாக வர்றது வந்து லுஹருக்கு முன்னால் நாலு வந்து ஒரு டிஃப்ரெண்ட், சுபகுக்கு முன்னால் ரெண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட். என்ன காரணம்னா, எப்பயும் தொழுகைக்கு பின்னால் தான் ரெண்டு ரக்காத்து வரும், சுபகுக்கு முன்னால் ரெண்டு வரும். அடுத்தது வந்து லுஹருக்கு முன்னால் நான்கு வருது கூட, இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் பன்னிரெண்டு, சுபகுக்கு முன்னால் இரண்டு, லுஹருக்கு முன்னால் நான்கு, லுஹருக்கு பின்னால் இரண்டு, மகரிபுக்கு பின்னால் இரண்டு, இஷாவுக்கு பின்னால் இரண்டு, அசருக்கு எதுவும் இல்லை. சுனனூர் ராத்திபால இமாம் ஷவுகானி சொன்னதில் பலமையான சுன்னத்துக்களில் நீங்கள் என்ன செய்யலாம்? அசருக்கு முன்னால் இரண்டரை காத்துக்கள், மகரிபுக்கு முன்னால் இரண்டரை காத்துக்கள், இஷாவுக்கு முன்னால் இரண்டரை காத்துக்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? தொழலாம். காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையனை குள்ளி அதானே சொல்லலாம், ரெண்டு அதானுக்கு இடையில் எப்பயும் இரண்டரை காத்துக்கள் என்னது உண்டு. ரெண்டு அதானுக்கு இடையில் எப்பொழுதும் இரண்டரை காத்துக்கள் உண்டு. ரெண்டு அதான்டா என்ன? அதானும் இகாமத்தும். எல்லா அதான் இகாமத்துக்கு இடையிலையும் ரெண்டரை காத்து என்ன செய்யலாம்? தொழலாம். அது வளமையான தொழுகை, வளமையான தொழுகை. சுபகுக்கு முன்னால் இரண்டரை காத்து மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து சேரும். சுபகுக்கு முன்னால் இரண்டரை காத்து, லுஹருக்கு முன்னால் நாலு மட்டும்தான் இதில் வந்து சேரும். சுன்னூர் ராத்தி பாலம் வந்து சேரும். இப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு பொதுவான சுன்னத்து தொழுகைன்னு இருக்குது. இவ்வளவு தொழுதா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்ற தொழுகைன்னு இருக்குது. இவ்வளவு தொழுகால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்றது பன்னிரெண்டரை காத்து. அதுதான் இப்போ கணக்கு சொன்னேன். சுபகுக்கு பின்னால் சுபகுக்கு முன்னால் ரெண்டு, லுஹருக்கு முன்னால் நான்கு, லுஹருக்கு பின்கால இரண்டு, மகரிபுக்கு பின்கால இரண்டு, இஷாவுக்கு பின்கால இரண்டு. இது சுன்னூர் ராத்தி மொத்தம் பன்னிரெண்டு. அது அல்லாமல் அதாவது அசருக்கு முன்னால் இரண்டு, மகரிபுக்கு முன்னால் இரண்டு, இஷாவுக்கு முன்னால் இரண்டு, ஆறு ரக்காத்து என்ன கூட அசுர் சுல்சலா அரசனா அசருக்கு பின்னால் ரெண்டு ரக்காத் தொழுது வந்தால் ஒரு செய்தி என்ன செய்து வருது. அப்போ ரெண்டு மொத்தமாக சேர்த்த எல்லாம் எத்தனை வரப்போகுது? இருபது ரக்காத்து என்ன செய்யும் வரப்போகுது. மொத்தம் எத்தனை? இருபது ரக்காத்து என்ன செய்யும் வரப்போகுது. அப்போ இருபது ரக்காத்தில் எட்டு ரக்காத்து வந்து நம்ம சாதாரண சுன்னத்துக்கள், மற்ற பன்னிரெண்டும் சுனனூர் ராத்திபா வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள். இதில் இமாம் ஷவுகானி வந்து அதாவது இதை சொல்கிறாரு, அதாவது வரக்க அதானி பைன குள்ளி அதானின் எக்காமா, அதை சொல்கிறாரு. அதானுக்கும் எக்காமத்துக்கு இடையில் இரண்டரை காத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அசருக்கு பின்னால் இரண்டரை காத்து விஷயத்தை இமாம் ஷவுகானி என்ன செய்யலை சொல்லலை. ஏன்னா அதை கருத்து முரம்பாடும் என்ன செய்து இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை பற்றி என்ன செஞ்சுட்டு விளங்கப்படுத்தினு, எதில் வச்சு தொழுகையுடைய நேரங்கள் சம்பந்தமான சப்ஜெக்டில் உங்களுக்கு விளங்கப்படுத்தினு, சூரியன் மறைகிற நேரத்தில் தான் தொழக்கூடாதே தவிர அசர் ஒருத்தர் டைமுக்கு தொழுதுட்டார்னா அதுக்கு பின்னால் ரெண்டரை காத்து தொழக்கூடாது என்ற தடை அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி. ரைட். இப்போ இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் பதிமூணு ரக்காத் கடைசி வந்து வித்திராக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இரவு தொழுகை பதிமூணு ரக்காத் அப்படி என்று சொன்னால்
மாம் சவுகானுடைய பார்வையில் வந்து 11.5 காத்துக்கு மேலே என்ன செய்யலாம், தொழலாம். ஆனால் அவர் சொல்கிறது 13.5 காத்துன்றது. மாம் சவுகானுடைய வார்த்தை வந்து 13.5 காத். ஆனால் மாம் சவுகானி 13க்கு மேலே தொழக்கூடாதுன்ற கருத்தில் உள்ளவர் அல்ல, தொழலாம்ன்ற கருத்தில் தான் உள்ளவர். ஆனால் இந்த 13 ரக்காத்து வரக்கூடிய இப்னு அப்பாஸின் ரிவாயத்தும் கூட எதை குறிக்கிதுன்னு சொன்னால், இசாவுடைய 2 ரக்கா சுன்னத்தோடு சேர்த்து தான் 13, இல்லை என்றால் அது 11 ரக்காத் தான். ரசூலாக ரமதானிலோ ரமதான் அல்லாத காலத்திலோ 11க்கு மேலே என்ன செய்ய மாட்டான், தொழ மாட்டாங்க. மக்கால் ரசூலாக 1 வருஷ காலம் தொழுதாங்க, அப்பையும் 11 ரக்காத் தான் தொழுதாங்க. மதீனாவில் வந்து ரசூலுல்லாஹ் 10 வருஷ காலம் தொழுதாங்க, அந்த 10 வருஷ காலத்தில் ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர்லான காலத்தில் என்ன செஞ்சது, 11 தான் இருந்தது. எனவே 11க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நாங்கள் தொழக்கூடாது. எப்படி ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் வளமையாக தொழுட்டு வந்தாங்களோ, அதுக்கு மேலே நம்ம தொழுவது இல்லையே. ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லலை சுபஹ் 2 ரக்காத்து சுன்னத்துக்கு மேலே தொழக்கூடாண்டுலாம் சொல்லலை. இருந்தாலும் நம்ம 2க்கு மேலே தொழக்கூடாண்டு தான் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அதே மாதிரி தான் இரவு தொழுகையும் ரசூலுல்லாஹ் 11 ரக்காத்தே தான் தொழுது வந்தாங்க, அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அப்போ அடுத்ததாக சலாத்து துஹா. ஆனால் இமாம் சவுகானி எத்தனை ரக்கா சொல்லிக்கிறாரு, 13 ரக்காத். இறுதி வித்ராக என்ன செய்யணும், பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சலாத்து துஹா, துஹா தொழுகை சுன்னா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த துஹா தொழுகை வந்து ஆக குறைஞ்ச எத்தனை ரக்காத்து, 2 ரக்காத். ஆக கூடினதில் கருத்து முரம்பாடு இருக்குது. சிலர் 8 ரக்காத்துன்றாங்க, சிலர் வேண்டிய அளவில் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஆனால் 8 நிறுத்திக்கிறது சிறந்தது. ரசூலா மக்காவுக்கு வந்த டைமில் 8 ரக்காத்து என்ன செஞ்சாங்க, சுன்னத் தொழுதா. மக்கா வெற்றி நேரத்தில் உம்முஹானி ரதியல்லாஹுவோட வீட்டில் 8 ரக்காத்து வரைக்கும் துஹா தொழுகை என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள்ன்ற அறிவிப்பு வருது. அப்போ 8 ரக்காத்தோட நிறுத்திக்கிறது என்ன மிச்சம், நல்லது, ரைட். அப்போ சலாத்துல் துஹா. ஆனால் 8 ரக்காத்துக்கு மேலே தொழலாம்னு சொன்ன அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இமாம் சவுகானியுடைய கருத்தும் அதாக தான் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன் அவர் தஹதீத் பண்ணலை, வரையறோன்னு என்ன செய்யலை, இங்கே சொல்லவில்லை, ரைட். அப்போ அடுத்ததாக தஹியத்துல் மஸ்ஜித் வல் இஸ்திஹாரா வ ரக்அத்தானி பைன குல்லி அதானின் வ இகாமா. தஹியத்துல் மஸ்ஜித் வந்து சுன்னா, வல் இஸ்திஹாரா, இஸ்திஹாரா தொழுகை அது சுன்னா. அதே போல் அதானுக்கு இகாமத்துக்கு இடையில 2 ரக்காத் சுன்னா. இதில் வந்து தஹியத்துல் மஸ்ஜித் சுன்னாவா இல்லையா இடத்துலையும் இஃப்திலாஃப் என்ன செய்து இருக்குது. என்ன கருத்து முரம்பாடு, கருத்து முரம்பாடு, கருத்து முரம்பாடு நினைக்கிறார். எல்லாமே கருத்து முரம்பாடு தானா, அப்படி அடைக்கக்கூடாது. நாங்கள் கருத்து முரம்பாடுன்னு பழகிறது சண்டே, எதை கருத்து முரம்பாடு பழகிது, சண்டே அதெல்லாம் இது. இது கருத்து முரம்பாடுன்றது பேணுதலை, மார்க்க அறிவு. ஹதீஸ் கிடச்சி ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருப்பார், சட்டத்தை சொல்லியிருப்பார். ஹதீஸ் கிடச்சி அதை லைஃப்னு கருதியிருப்பார். ஹதீஸ் கிடச்சி அதை மாற்றம்னு கருதியிருப்பார். ஒருத்தர் ஹதீஸ் கிடைக்கல ஆய்வு செஞ்சிருப்பில் அவருக்கு கிடைச்சது சொல்லிப்பார். இந்த கருத்து முரம்பாடு தான் சரியா தீர்க்கமான முடிவுன்னு சொன்னால் அது இஜ்மாவாக இருக்கும். இஸ்லாமிய வரலாற்றிலே கருத்து முரம்பாடு என்ன செய்யலை, வரவில்லை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஹதீஸுண்டு தெளிவாக வந்திருக்கு கிடைக்கலன்னு சொல்லுவோம். மற்றபடி சின்ன சின்ன சில கருத்து முரம்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது இஸ்லாத்துடைய அழகுக்கான ஆதாரம். ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் ரெண்டு பேருக்கிட்ட கருத்து முரம்பாடே வரலை அப்படின்னு, நீங்கள் ரெண்டு பேரும் வாழவே இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், இவனும் பேசுறதுல அவனும் பேசுறதுலன்னு அர்த்தம். பேசாமல் இந்த கருத்து முரம்பாடு வருமா, வரவே வர. படிக்காமல் இருந்தால் கருத்து முரம்பாடே வராது. தொழுதலில் நோன்பு பிடிக்கிறல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜி செய்யல, எதுவும் வாசிக்கிறலனா நீங்கள் பாருங்கள், இந்த சாலையம் குடிச்சிக்கணும், ரோட்டில் சண்டை பிடிக்கிறவங்களுக்கு இடையில கருத்து முரம்பாடு அடிக்காண்டு, நெஞ்சில் தக்குபீர் கட்டணுமா, வயிற்றில் தக்குபீர் தருதுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் அதில் கருத்து முரம்பாடு பட்டதே இல்லைன்னு வாங்க, யார் இந்த வேலை செய்கிறவன், உனக்கு எப்படிரா கருத்து முரம்பாடு வரும், நீ தான் சப்ஜெக்டில் இல்லையே. சப்ஜெக்ட்டுக்கு வந்தால் தான் என்ன செய்யும், கருத்து முரம்பாடே வரும். படித்து வாசித்து தேடினா தான் கருத்து முரம்பாடு வரும். எனவே கருத்து முரம்பாடு வந்ததுனால் அது பிள்ளையை நினைக்கக்கூடாது. ஒரு ஆர்வம், இதை சரி அடைந்து கொள்ள வேண்டுமா. இப்போ கூட நம்ம கருத்து முரம்பாடுகள் எங்கள் சிந்தனை என்ன போகுது, ரசூல்லாக என்ன சொன்னாங்க இதில் அப்படின்ற தேடுற ஆர்வம் வருது. இதே ஆர்வம் இதுக்கு மாத்தமாக சொன்ன அறிஞர்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்காம இருந்திக்கலாம், அல்லது எங்களுக்கு கிடைச்ச தகவலை நாங்கள் மாறி என்ன செய்யலாம், புரிஞ்சிருக்கலாம். இதுதான் காரணம். ஆனால் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் இதில் முரம்பாடு இருக்குதுன்னு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாங்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த பாரம்பரியத்தை மரபையும் சரியான முறையில் புரிஞ்சுக்கொள்வோம். அடுத்ததாக இப்போ தஹியத்துல் மஸ்ஜித்லேயும் கருத்து முரம்பாடு வருதுன்னு சொன்னால், அதை சுன்னா வாசல் அறிஞர்கள் பார்த்தாங்க. ஏன்னா நம்ம பள்ளிக்குள்ளே போகிறோம், லோருக்கு முன்னால் 4 ரக்கா சுன்னத் இருக்குது. அப்போ நம்ம போன உடனே அந்த 4 ரக்கா சுன்னத் தொழுதுட்ட மட்டும் உட்காரலாம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், 2 ரக்கா தொழாமல் உட்கார வானம் மட்டும் தான் ரசூலாக சொன்னாங்க. இப்போ நம்ம 4 ரக்கா தொழுட்டுமே, அப்போ என்ன செய்யலாம், உட்காரலாம். தஹியத்துல் மஸ்ஜித்னு வேறு தொழக்கூடாது. அப்போ தஹியத்துல் மஸ்ஜித்னு வேறு தொழக்கூடாது. போனால் 4 ரக்காத்துலேருந்து அதை தொழுட்டு, சுபோ 2 ரக்கா சுன்னத்திற்கு அதை தொழுது உட்காந்துடும். பள்ளிக்கு வராமல் ஜும்மா 2 ரக்கா தொழுட்டு அந்த தஹியத்துல் மஸ்ஜித் இருக்கிற 2 ரக்கா சுன்னத் தொழுட்டு உட்காந்து. இப்படி தான், வேறொரு தொழுகை இருந்தால் அந்த 2 ரக்கா தொழ வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு தொழுகை இல்லாட்டி அதை என்ன செய்யணும், தொழ வேண்டும். ஆனால் வாஜிபா இடத்துலையும் கருத்து முரம்பாடு வருது அப்படின்னு சொன்னால், இது வந்து வாஜிப் என்று சொன்னால் கடமை என்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வரும். 5 நேர தொழுகையை தவிர வேறு எதுவுமே என்ன யாருக்குமே என்ன கடமையாக்குறதுக்கு இயலாது என்கின்ற அமைப்பில் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதை யோசிச்சாங்க. ஆனால் ரசூலாக சொல்கிறாங்க, இதாக தகலா ஹதுக்குள் மஸ்ஜித் ஃபலா எஜ்ரி சத்தாவி சொல்லிருக்காத்தே, உங்கள் ஒருவர் பள்ளிக்குள்ள நுழைந்தால் 2 ரக்காத் தொழாமல் உட்கார வேண்டாம்ன்றாங்க. மிம்பர் ரசூலாக கொத்துமா நடத்திருக்கான், ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார், அசல்லா ஃபுலான்
ஏ ஃபுல்லான நீங்க தொழுதீங்களான்னு கேட்டேன், இல்லையா சல்லிற காத்து என்ன ரெண்டு காத்து என்ன செய்யுங்க தொழுங்க என்ன. அப்ப ஹொத்துபா மிம்பர்ல இமாம் இருக்கிற டைம்ல ஹொத்துபா கேட்கறது வாஜிபாக இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொல்றத பாக்குற நேரத்தில் அல்லாஹு ஆலம் இது என்ன வாஜிப், பள்ளிக்குள்ள நுழைந்தால் வாஜிப் என்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அஞ்சு நேர கடமையில சப்ஜெக்டுக்குள்ள இது வரல, காரணம் வந்து அஞ்சு நேர கடமை எப்படி என்று வந்தா அது வந்து அதை விட்டவன் குஃப்ரெட்டு வருது, அதுதான் கொள்கை அடையாளமான வருது, அந்த லெவலுக்கு இது வரல. ஆனால் ஒருத்தர் பள்ளிக்குள்ள நுழைஞ்சா உட்கார்றதுக்கு என்ன கடமை என்ற சொல்ற கருத்து தான் என்னது மிகவும் பொருத்தமானது. சுண்ண தொழுக முடிஞ்சாச்சு, சுண்ண தொழுக முடிஞ்சிச்சு. அடுத்தது எத்தனை டைம் சரியாயிட்டா, டைம் முடிஞ்சு அப்படித்தானே ஹைர். அப்ப நான் ஒன்று நினைச்ச இன்றைக்கு தொழுக எல்லாமே முடிச்சிடலாண்டு சரி, இன்ஷால்லா அடுத்த வாரம் எப்படியாவது சலாத்துல் ஹவுஃப் வரைக்கும் முடிச்சிடணும், அதாவது அச்சநிலை தொழுகை வரைக்கும் முடிச்சுட்டா தான் ஜனாசா சப்ஜெக்டுக்குள்ளே இன்ஷால்லா நாங்கள் போகலாம். அடுத்த வாரம் இன்ஷால்லா செவ்வாய்க்கிழமை காலை புதன்கிழமை காலை ரெண்டு ஓப்பன் என்ன செய்ய நட வேண்டாம், ஒரு செவ்வாய் மிஸ் ஆகினா சில தவ்வா பிரயாணங்கள் போகிறதுனால வர முடியாத சுச்சுவேஷன் வந்தால் அதை நம்ம எப்படியோ என்ன செய்யணும் கதா செய்யணும், இல்லைன்னா ரமலானுக்கு முன்னால் இந்த புக்கை என்ன செய்யணும் முடிக்கலாமல் போகும், ரமலானுக்கு முன்னால் இந்த புக்கை என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும். அதனால தான் இந்த பகுதி என்ன செஞ்சேன் நான் சொன்னேன் ஹைர் ஹதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வகூல் கவுலி ஹாத வஸ்தஃபுருல்லாஹ் லி வலக்கும். ஏதாவது கேள்விகள் கடந்த வகுப்பு பற்றியோ இந்த வகுப்பை பற்றியோ இருந்தால் கேட்டுக்கங்க, நடத்தாத பாடங்களை பற்றி கேட்க வேணும், நடத்தின சப்ஜெக்டை மட்டும் என்ன செய்ய கேளுங்க. இன்ஷாலா தொழுகிற நேரத்தில் குழந்தைகளை எப்படி டீல் பண்ணுறதுன்ட்டு யோசிக்கிறது, இப்போ பிள்ளையோடு வருது நாங்கள் பிள்ளைய தூக்கி அந்த பிள்ளைங்களை போகக்கூடாதுக்கான கையில் வச்சு தொழுதா தொழலாம் தாராளமாக, ஏன்னா ரசூலாங்க ஜைனப் ரதியல்லாவுடைய மகள் உமாமாவை கையில் வச்சு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிக்கிறாங்க, சுஜூத் போக்களை கீழே வைப்பாங்க திருப்பி எடுத்துக்கொள்வாங்கலாம் வருது. அதனால் பிள்ளைகளை கையில் எடுப்பதோ தடுப்பதோ தள்ளி கொஞ்சம் ஓரமாக்கி விடுவதோ எந்த விதமான தவறும் இல்லை. சஜிதா சௌ சலா சஜிதா சௌ சம்மந்தமான பாடம் வந்து அடுத்த இதில் வருது சரியா, அந்த சப்ஜெக்டை நான் முழுசாக விளங்கப்படுத்துகிறேன். சுருக்கமாக சஜிதா சௌ நம்ம செய்கிற நேரத்தில் சுஜூதில் நம்ம என்ன சொல்கிறோமோ வளமையான சுஜூதுகளில் என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணுமே தவிர, சஜிதா சவுக்கென்று வந்திருக்கக்கூடிய தனியான துவாக்கள் எதுவும் இல்லை. சிலர் வந்து என்ன மறக்காதவன் தூய்மையானவன் அப்படி என்று சொன்னது சுபஹான அல்லாஹ் யஸ்ஹு, அதாவது சுபஹான அல்லாஹ் யன்சாவலா யஸ்ஹு, மறக்காத அதாவது பராமுகமாக போய்விடாத இறைவனுக்கு இறைவன் தூய்மையானவன் அப்படி என்று ரசூலுல்லாஹி சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, வளமையான சுஜூதில் ஓதுற துவாக்கள் சஜிதா திலாவாக இருந்தாலும் சரி சஜிதா சஹுவாக இருந்தாலும் சரி, சஜிதா திலாவா சஜிதா சஹு சஜிதா சுக்குர் இந்த மூன்று என்ன சுஜூதுகளையும் வளமையான சுஜூதுகளில் ஓதுறது தான் என்ன செய்யணும் ஓதணும். தனியாக வரக்கூடிய எல்லா துவாக்களுமே தாயிஃபானவை, சஜிதா திலாவாக்கன்று ரெண்டு துவா படிச்சுப்பீங்க அதுவும் கூட பலகீனமான தாயிஃபான துவாக்கள் தான், வளமையான சுஜூதில் ஓதுற துவாக்களை ஓதினால் போதுமானது. அடுத்து அது சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக இருந்தாலும் வரும். பள்ளிக்கு போகிற நேரத்தில் இப்போ மடித்து தொழக்கூடாது, கரண்டை கீழே உடுக்கக்கூடாது, இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யறது மடிச்சுட்டு தொழுவது, அதில் கொஞ்சம் விளக்கம் உள்ள பாட்டிகளாக இருந்தால் அகஃபுத்தரின் அப்படின்ற ரெண்டு தீங்கில் சின்ன தீங்கை நான் செய்கிறேன் அப்படின்வாங்க. ஏ தொழுகையில் வந்து மடிக்கக்கூடாதுன்னு என்ன செஞ்சுக்கி தனியாக வந்திருக்கு, கரண்டைக்கில் பொதுவாக கொடுக்கக்கூடாதுன்னு வந்திருக்குது. ஆனால் வந்து என்ன இப்போ ஒரு டோட்டல் பாவி ஆகிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது, வெளியெல்லாம் என்ன கரண்டைக்கு கொடுத்து அதனால் தொழுகையில் மட்டும் மடிச்சுக்கிறேன்றாங்க. அல்லாஹுவாலம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கரண்டை கீழே உடுக்க வானான்னு சொல்லி பொதுவான ஒரு தடை விதிச்சுக்கிறாங்க, தொழுகையில் ட்ரெஸ்ஸை மடிக்க வேணாமண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடை விதிச்சிக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் என்ன புரியணும்டா, நான் தொழுகைக்கு போகிறதால ட்ரெஸ்ஸை மடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் ரெண்டு பாவம் தான் செய்கிறேன், ரெண்டு பாவம் செய்கிறேன், ஒன்று வெளியே கரண்டை கீழே உடுக்கிற பாவம், ரெண்டாவது உள்ளுக்க கரண்டைக்கு மேலே உடுக்கிற பாவம், இல்லைங்களா கரண்டைக்கு மேலேனா மடிக்க வேண்டிய பாவம். அப்போ இந்த நிலைமை வருதுனால அவர் செய்ய வேண்டிய ஒரே வேலை உடனே தொழுது முடிச்சுன்னா டைலர்கிட்ட போய் அந்த ட்ரெஸ்ஸை வெட்டி விளங்கிட்டா கரண்டைக்கு மேலே கொண்டுறது தான் உள்ள ஒரே தீர்வு, வேறு என்ன செய்யலாம், உடனே போய் வெட்டி அதை தச்சுட்டு அதுதான் தீர்வு. ஆனால் நிறைய பேருக்கு அந்த தீர்வு ஐடியா இல்லை, மூணாவது ஒரு தீர்வு ஏதாவது கிடைக்குமா, மூணாவது தீர்வு ஒன்றுமே இல்லை, காலை தான் வெட்டணும், வேறு ஸ்பெஷலாக ஒரு தீர்வு ஒன்று இல்லை. அதனால் அவர் வந்து என்ன மடிக்கக்கூடாது, ஒவ்வொரு முறையும் உணரணும் நான் வந்து இந்த கரண்டைக்கு மேலே இப்படி செய்கிறதுனால எனக்கு தொழுகையில் ஒரு பாவம் செய்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கேன்னு சொல்லி அவர் உடனே அவர் என்ன செய்யணும் மாற்றுறதுக்கான முயற்சி தான் அவர் என்ன செய்யணும் எடுக்கணும். ஹைர் அடுத்த கேள்வி, ரைட் அது ஒரு நல்ல கேள்வி என்னடா, நம்ம ஒரு பயணம் போகிறோம் கிபிலாவை நம்ம என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கிபிலா நோக்கி தொழணும், அல்லது ஒரு அளவு தூரத்தில் இருக்கிறோம் என்றாலும் கிபிலா நோக்கி என்ன செய்யணும் நம்ம தொழணும், நம்ம பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்ம தேடி பார்த்து இந்த பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த திசையில் தொழுதால் ஓகேன்னு சொன்னேன் போதுமானது. இப்போ அவர் கேள்வி என்னன்னு சொன்னால் கிபிலா தெரியாது, ஃபோனும் கையில் இல்லை அல்லது ஃபோனுக்கு டேட்டா இல்லை,
எதுவுமே இல்லை. எந்த வயலையும் கண்டுபிடிக்க கேட்கறதுக்கு ரெண்டு முஸ்லீம் என்னது இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்யலாமண்டா, ஓரளவில் சூரியன் வந்து மறைகிறத பார்த்து, நம்ம இலங்கையில சூரியன் மறைகிற பக்கம் தான் கிபிலா, ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலெல்லாம் சூரியன் மறைகிற பக்கம் கிபிலா, அப்படி தானே? சவுதியில் அப்படி முடிவெடுக்க இயலாது, அது வந்து என்ன சூரியன் திசைக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு அடையாளம் இருக்குது, சூரியன் மறைகிற பக்கம் உண்டு. அப்போ சூரியன் எங்கள் பக்கம் சாயுதுன்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நின்று சூரியன் இந்த பக்கம் தான் சாஞ்சிக்கன்னு போகுதுன்னா அதை பார்த்து என்ன செய்யலாம், நம்ம தொழலாம். அப்படியும் நம்ம கிடைக்கல மழை இருட்டான டைம், இரவு டைம், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நட்சத்திரங்களை பற்றி என்னது பார்த்துள்ள இந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்டா, நாங்கள் எந்த திசையில் தொழுதாலும் என்ன தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். வாகனங்களை பொறுத்த டைமில் தொழுகிறத பற்றி கேட்குறீங்களா, ரைட். அதாவது பிரயாணியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரயாண தொழுகையை பற்றி வரும், சரியா? பிரயாண தொழுகையை பற்றி வரும். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் சுண்ண தொழுகை மட்டும்தான் தொழணும், ஃபரல தொழுகை தொழக்கூடாது. ஆனால் நம்ம தலைகீழாக விளங்கி வச்சுக்கிறோம், காரணம் வளமையாக சுண்ண தொழாதனால, வளமையாக சுண்ண தொழாதனால நம்ம எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்னு சொன்னால், நம்ம வந்து என்னது வாகனத்தில் தொழலாம்னு ஃபரில் தான் தொழலாம்னு, நம்ம சுண்ணத்தை வராது அதில் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வாகனத்தில் ஃபரல தொழுகை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம தொழ வேண்டும். சுண்ண தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் வித்ர் தொழுதிக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்லாம் நம்ம பார்க்குறோம், வாகனத்தில் வித்ர் தொழுதிக்கிறார்கள். சுண்ணத் ஃபர்லண்டு வந்தால் ரசூலா வாகனத்தை விட்டு இறங்கி தான் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். எப்போ வாகனத்தில் நம்ம தொழலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ல தொழுகையை நம்ம வந்து பிரயாணம் போகிற டைமில் இறங்கி தொழுறதா, இறங்கி தொழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணினா எங்களுக்கு என்ன செய்யாது டைம் எங்களுக்கு கிடைக்காது, பிந்திருமெண்டா தொழலாம். உதாரணமாக நம்ம ஒரு மூணு மணிக்கு வண்டியில் ஏறுறோம், வண்டியில் ஏறி போகிற நேரத்தில் போயிட்டே டைம் மகரிபி தான் போய் சேருவோம், வண்டி நிறுத்தவும் இயலாது, என்ன நிலைமையே இப்போ எங்களுக்கு டோட்டல் வக்தும் என்ன செய்ய போகுது, போக போகுதுன்னா வண்டியில் என்ன செய்யலாம், அப்போ நமக்கு என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அல்லது நம்ம வந்து இனி உதுவெடுக்கிறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காது, நின்றா கூட உதுவெடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது என்ற லெவல் இருந்தால் அப்போ என்ன செஞ்சிடலாம், உதவு முறிய போகிற மாதிரி இருக்குது, அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுதலாம். அதாவது தவிர்க்க முடியாத காரணத்தால் ஃபரல் தொழுகையை வண்டியில் தொழலாமே தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது, சுண்ண தொழுகை மட்டும்தான் வண்டியில் என்ன செய்யணும், தொழ வேண்டும். நோயாளி, அதாவது ஒரு நோயாளி வந்து இப்போ அவருக்கு சுஜூது செய்ய இயலாது, அவனுக்கு கேள்வி என்னென்னா அவர் சுஜூத் செய்ய இயலாது, சுஜூத் வரைக்கும் தலை போகாது, அப்படி நிலைமையில் நிலத்தை தலை வரைக்கும் தூக்கலாமான்னு கேட்குறாங்க, அப்படிதானே? அதான் கேள்வி சுருக்கமாக, அதுதான் கேள்வி என்னென்னா நிலத்தை வந்து தலைக்கிட்ட என்ன செய்யலாம், கொண்டு வரலாமான்னு கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை போகிறான், ஒரு நோயாளி தலையனை அப்படி வச்சு சுஜூத் செஞ்சுருக்கிறார், ரசூலாக எடுத்து வீசி விட்டாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வீசி விட்டாங்க. வீசிட்டு சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், தொழணும், முடிஞ்ச வரைக்கும் தொழணுமே தவிர தேவையில்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி நிலத்தை தலைக்கிட்ட கொண்டு வர வேலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்ற அமைப்பில் ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, ரசூலாக தடுக்கிறாங்க. அதாவது நம்மளால் இவ்வளோதான் முடியுமெண்டா, அவ்வளோதான் நம்மட சுஜூத், அவ்வளோதான் நம்மட சுஜூத், நாங்கள் என்ன செய்யக்கூடாது. சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க, சில மிம்பர்கிட்ட போய் தொட ஆரம்பிப்பாங்க, மிம்பர் கொஞ்சம் உயரமாயிக்கும், இப்போ மிம்பரில் என்ன செய்யலாம், சுஜூத் செய்யலாம். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. முடிஞ்சால் நம்ம குனிஞ்சிக்கிறது அவ்வளோதான், அதான் நம்மட சுஜூத். தலையணையை வைக்கிறது, டேபிளை கொண்டு வந்து கிட்ட எடுத்து வச்சு தொழுகிறது, நிலத்தை மேலே கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பிள்ளை கையை கையை இதில் தான், அதாவது காலில் முழங்காலில் அப்படி வச்சுக்கிறோம். உதாரணமாக நம்ம அல்லாஹுக்கு பண்ணி தக்பீர் கட்டுறோம், சமையல் நம்பி தான் சொல்லலாம், தூக்க முடியாட்டி சாதாரணமாக விட்டுடலாம், ருக்கு போகக்கூட கொஞ்சம் ஓரளவு வளைஞ்சிக்கிறோம் கையை வச்சு, மூணாவது என்ன முழுமையாக வளைஞ்சிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி என்ன, அதாவது கையை இங்கேயே வைக்கலாத ஒரு ஆள்னா ஒரு வேறு விஷயம், அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யணும். ஆனால் இது அப்படி இல்லை, இது வந்து நம்ம சுஜூதுக்கு பேத்து வைக்க வேண்டிய சுஜூதை மேலுக்கு எடுக்கிறோம், அதுதான் நான் சொல்கிறேன். பிள்ளை நிலத்தை மேலே கொண்டு வரக்கூடாது, அதில் தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன், சரிதானே? ஹயர், அதாவது நியாயமான கேள்வி தான். நம்ம தொழுகிறோம், தொழுகிற நேரத்தில் வந்து புள்ள வந்து கடை போயிட்டு வருவான்னு கேட்குது, அப்போ நமக்கு ஒரு சிக்கல் ஆகிக்கும், ரெண்டாவது முறையும் கேட்குது, மூணாவது முறை என்ன செய்யுது கேட்குது, நமக்கு ஃபுல் கன்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும், இவன் தான் இருக்கும். தொழுகை விட்டோம்னா சுவராக அடிப்போம், நம்மளுக்கு தொழுகை விட்டோம்னா சுவராக அடிப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், தலையால் என்ன பேட்டுவான்னு சொல்லலாம், அவன் வேணாண்டு விளங்கினாலும் விளங்குவான், நீ பார்த்து என்ன செய்யலாம், பேட்டுவாங்கன்னு சொல்கிறது பிழையில்லை. தலையால் ஒரு சாதாரண சைக்கிளை செய்கிறது பிழையில்லை, ஏன்னா தொழுகையில் அந்த மாதிரியான சைக்கிளைகள் ஓகே, கதவை திறந்துடுறது கூட ஓகே, ஓரளவு மூவாகி கதவை மூவாகிறேன்னா சும்மா நடந்து போய்த்தரக்கூடாது, கிபிலாவை முன்னோக்கி நம்ம கிபிலா விட்டு திசை திரும்பாத அமைப்பில் மூவாகி கதவை திறந்துடுறது கூட, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது ஆயிஷா தான் அப்படி கதவை திறந்து விட்டார்கள் ஒரு செய்தி வருது, அவருடைய ஆதாரத்தன்மை நான் சஹியன்னு தான் இதுவரைக்கும் விளங்கி வச்சுக்கிறேன். அப்படி மூவாறு கூட மார்க்க ரீதியாக பிழை இல்லை, பொதுவாக பொதுவான ஆதாரங்கள் அடிப்படையில் வச்சு தலையும் என்ன செஞ்சிடலாம், அசைஞ்சிடலாம், அதுவும் கூட எனது பிழை இல்லை. அதாவது கீழே இருந்து தொழுறமா சேலை ஒருத்தர் உட்கார்ந்து தொழுகிறார், அவருக்கு அதை விட கீழே உட்கார்ந்து தொழுற மிக சிறந்தது, சேலை உட்காராமல் கீழே இருந்து தொழுற மிச்சம் நல்லது, ஆனால் சேலை உட்கார்ந்து தொழுது அதெல்லாம் ஒரு பிழை இல்லை, அதெல்லாம்
இப்படித்தான் உட்காரணும், சமணம் கொட்டி தான் உட்காரணும், அல்லது அத்தகையாத்த உட்கார மாதிரி தான் உட்காரணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் இல்லை. அவரால் முடிஞ்ச அளவுக்கு உட்காரலாம். ஆனால் நல்ல சிறந்த லேசான வழிமுறை வந்து அவர் அந்த நடுவுறுப்பில் உட்காருவாரே, அந்த மாதிரி உட்காரதான் எல்லா விதமான மூமெண்ட்டுக்கும் என்ன செய்யும், லேசாக இருக்கும். ஆனால் இப்படித்தான் உட்காரணும்ன்ட்டு ஒரு கடமை இல்லை. என்றால் ரசூலுல்லாஹி ஃபஸல்லி காயித, நீங்கள் வந்து இருந்து கொண்டு தொழுங்க என்னாங்க. அப்போ கூது வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தான், அத்தையாத்த மாதிரி ரெண்டு நடு இருப்பு மாதிரி சமணம் கொட்டின மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த இருப்பு என்னது ஓகே தான். பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறவர் எப்படி தயமம் செய்யணும்னு கேட்குறாங்க. பனியை தண்ணி ஆக்கினா முடிஞ்சு தானே, ஓ மைனஸ் லெவலில் இருக்குது. ஆ தண்ணி அவருக்கு தொட்டு கிடையாது, அப்படி அங்கே மண்ணும் இல்லை. இவங்களுக்கு சொல்கிற வந்து பாக்கைய தொகுரை, ஓகே நடுக்கடலில் இருந்தால் உப்பு தண்ணி ரைட், அதாவது கடல் தண்ணியும் யூஸ் பண்ணல, கடல் ஃபுல்லாக கட்டி இல்லை இப்போ அப்படி வேலை இது சில மக்கள் இருக்கிறாங்க தானே, அது பனியாக இருக்குது, தொடவும் இயலாது, எந்த வாய்ப்பும் இல்லை, மண்ணும் இல்லை, எதுவும் இல்லை. என்ன செய்யுதுன்னா இவங்களுக்கு சொல்கிற பாக்கைய தொகுரை, இரண்டு சுத்தங்களும் இழந்தவர்கள்னு ஃபிக்ர்களை சொல்லுவாங்க. இரண்டு சுத்தங்களும் இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தைமம் மண்ணும் இருக்குது, தண்ணியும் இருக்கி, தொடவும் இயலும் எல்லாம் இருக்குது, ஆனால் அவருக்கு போக இல்லாத இடத்துல இருக்கிறார். இவர் என்ன செய்யற, பக்கத்தில் மண் இருக்குது, பக்கத்தில் தண்ணி இருக்குது, ஆனால் அவருக்கு போகலாம் தொடையலாது, அவ்வளோ தடை. அப்போ எப்படி சொல்கிற, ஓ அப்படி இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஃபாக்கது துகுர்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்து ஒரு வருஷ காலம் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் தொழுதார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அப்போயெல்லாம் உதுவு கடமையே இல்லை, அப்போயெல்லாம் உதுவு கடமை இல்லை. உதுவு கடமையாகினது வந்து எப்போ, மதீனாவுக்கு வந்த பிறகுதான் புது கடமை, தொழுகையே கடமையாகுது. இப்போ 13 ஆண்டு தான், அதுக்கு முன்னால் ஆரம்பமாக சுன்னத்தை தான் தொழுட்டிருந்தாங்க. அப்போ புது கடமை இல்லாத காலங்களில் எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதிருப்பாங்க, எப்படி தொழுதிருப்பாங்க, புதுவும் இல்லை தேமமும் இல்லை, அப்படி இல்லாமல் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, தொழுதிருப்பாங்க. அப்போ ஒரு முன்னுதாரணம் எங்களுக்கு இருக்கு எப்போன்னு சொன்னால், புது இல்லாத ஒரு காலப்பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருட காலங்கள் புது இல்லாமல் தொழுதிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை வச்சு இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாம் எங்களுக்கு சுத்தத்துக்கு ரெண்டு வழி காட்டி, ஒன்று உது, ரெண்டாவது தயமம். இந்த ரெண்டுமே கிடைக்காதவர் அதைத்தான் என்ன செய்யணும், செய்யணும் என்றார். இந்த ரெண்டும் கிடைக்காதவங்க, அதாவது இஸ்லாம் காட்டிக்கக்கூடிய ரெண்டாவது வழி, ரெண்டு வழி இதுதான், ஒன்று என்ன உது எடுக்கணும் அல்லது தயமம் செய்யணும். இந்த ரெண்டுக்குமே வழி இல்லாதவர் செய்ய வேண்டிய வேலை என்ன, எப்படி 13 வருஷ காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களோ அதைத்தான் என்ன செய்யணும், எடுக்கணும். இல்லை அது வந்து ஆரம்ப காலத்தில் நடந்ததானேன்னா நீங்கள் தான் தீர்வு சொல்லணும், என்ன செய்யலாமண்டு, தொலைவானான்றீங்களா விளங்கிட்டா, அல்லது பணியில் உதவி எடுத்து சாக சொல்கிறீங்களா, என்ன தீர்வு சொல்லணுமா இல்லையா. அப்படி யாராவது சொன்னாங்கடா, இல்லை அது நமக்கு ரெண்டும் வரலை, எண்டைக்கு மண் எனக்கு கிடைக்குதோ, எண்டைக்கு எனக்கு என்ன தயமம் கிடைக்குதோ, அல்ல இந்த உதவு கிடைக்குதோ, அண்டைக்கு தான் நான் தொழுவேன் அப்படின்ட்டு அந்த பணி எப்போ கரையுமோ விளங்கிட்டா. உதாரணத்துக்கு இவர் எப்போ போய் சேருவாரோ, இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு என்ன செய்யும், இருக்க தான் செய்யும். எனவே இந்த நிலைமையில் அவருக்கு போகிறோன்னா அவர் பத்து நாட்கள் 15 நாட்கள் அப்படி தொழக்கூடான்னு சொன்னால் ஒரு கருத்துள்ளவங்களும் ஈக்கிறாங்க, இல்லாமல் இல்லை அப்படி சொன்னால் 10, 14, 14, 20, 30 நாட்கள் என்று ஆகிட்டு வைங்க, அவர் கடைசி இந்த 30 நாள் தொழுகை தொழுவாரா, திருப்பி மீட்டணும் விளங்கிட்டா, எத்தனை தொழுகை மீட்டணும், 150 நேர தொழுகை அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, தொழ வேண்டியது தொழுவாரா, நாளைக்கு அவருக்கு பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிறோம். லாய் கொல்லி ஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உசா ஃபத்தகுல்லாஹ் மஸ்தத் ஆகுது, முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய பயப்பட்டுக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். ஏன்னா ஃபாக்கித தஹூரைனை பொறுத்த வரைக்கும் இரண்டு சுத்த, அதாவது ஃபாக்கித தஹூரைனை பொறுத்த வரைக்கும் இரண்டு சுத்தங்களை இழந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அமைப்பில் தான் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் தொழ வேண்டும். தஹூர் அது இரண்டு விதமான சுத்தம் ஏற்படுத்தக்கூடியவைகளும் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து என்றளவுக்கு, உதாரணமாக துஹர் டு அசர் வெயிட் பண்ணினா எனக்கு மண் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும் வேண்டாம், வெயிட் பண்ணலாம். இப்போ துஹர் ஒருவர் துஹர்லேருந்து ஒரு அசர் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெயிட் பண்ணிட வேண்டியது சரியா. மகரிபே இஷா அவர் வெயிட் பண்ணலாம்னா அவர் வெயிட் பண்ண வேண்டியது, கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னா வெயிட் பண்ணணும், வெயிட்டே பண்ண இல்லாத சுபகு தொழுகைக்கு விளங்கிட்டா அசர் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும், முடிகிற மாதிரி. இந்த மாதிரி கட்டத்தில் அவருக்கு இதுதான், இந்த ரெண்டை தவிர வேறு வழி இல்லைன்னா நான் சொன்னதான் என்ன தீர்வு, அல்லாஹூ அலம். அடுத்து என்ன உத்தர் வந்து கேட்டார், இப்படி தான் காட்டுவாசிகளுடைய சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டார். விளங்கிட்டா காட்டுவாசிக்கு அதை சொல்ல போகிறதும் இல்லை நம்ம, இப்போ உங்களுக்கு பணி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதோ யாராவது முடிச்சிருவான். அந்த ரைட் சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக்.